இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் தமது முகத்தில் உள்ள மகிமையின் ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இருளிலிருந்து வெளிச்சத்தை தோன்ற பண்ணின தேவன். இருட்டு என்றாலே வெளிச்சம் இல்லை என்ற அர்த்தம். இருட்டு என்பது வெளிச்சத்தினுடைய ஆப்போசிட் கிடையாது. இருட்டு என்பது இட்ஸ் நாட் தி ஆப்போசிட் ஆஃப் லைட். இருள் என்பது இட் இஸ் தி ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். இருள் என்றால் அங்கே லைட் கிடையாது, அதுதான் இருள். லைட்டே இல்லாத இருளிலிருந்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாகிட்டு எங்கிருந்து உண்டானது என்று தெரியவில்லை. இல்லாததிலிருந்து உண்டாகும்படியாக அவர் கட்டளை இட்டார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள பிதாவின் மகிமையை அறிகிற அறிவின் ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு. ஒரு கேள்வி வருகிறது, எங்கே தோன்ற பண்ணும் பொருட்டு சொல்லுங்க, இவ்வாறு சொல்லுங்களேன், எங்கே தோன்ற பண்ணும் பொருட்டு? இருதயத்திலேயா? நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது தேவனுடைய பிதாவுடைய மகிமையின் அறிவாகிய மகிமையை அறியக்கூடிய அவருடைய பிதாவுடைய மகிமை எப்படிப்பட்டது என்று அறியக்கூடிய அந்த அறிவாகிய ஒளி எங்களில் தோன்ற பண்ணும் பொருட்டு. தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கே தோன்ற பண்ணும் பொருட்டு? இருதயத்தில். இருதயத்தில் தோன்ற பண்ணும் பொருட்டா? உலகத்தில் தோன்ற பண்ணும் பொருட்டா? நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அவரை கண்டோ, அவருடைய மகிமையை கண்டோ, அது பிதாவாகி ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. இயேசு அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்தார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார். அவருடைய முகத்திலே தேவனை அறிகிற அறிவின் ஒளி தோன்றியிருந்தது. அவரை பார்த்தவர்கள் பிதாவை பார்த்தார்கள். அந்த ஒளியை, அந்த மகிமையை தோன்ற பண்ணும் பொருட்டு அவர் எங்கள் இருதயத்திலே பிரகாசித்தார். எங்கே தோன்ற பண்ணும் பொருட்டு? முகத்திலே தோன்ற பண்ணும் பொருட்டு. முகத்தை பார்த்தாலே, நம்ம முகத்தை பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்குறான், நம்ம முகத்தில் இருக்கிற மகிமை அந்த தெய்வம்னு ஒருத்தனை கும்பிடுறான் இல்லையா, ஏதோ ஒரு தெய்வத்தை கும்பிடுறான் இறைவன். அந்த இறைவனுக்கு மாத்திரம் இருக்கிற ஒரு கேரக்டர் நமக்கு ஒரு மனுஷன் இப்படி இருக்க மாட்டாங்க. மனுஷனால் இப்படி முடியாது, இந்த ஆண்டவரால் தாங்க அப்படி முடியும் என்று தேவனை அறிகிற ஒரு அறிவின் ஒளி, தேவனுடைய கேரக்டர்ஸ், தேவனுடைய குணாதிசயங்கள், தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமையை அறிகிற அறிவின் ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு அவர் இருதயத்திலே பிரகாசித்திருக்கார். யாருடைய இருதயத்திலே? இந்த மண்ணாங்கட்டியினுடைய இருதயத்தில். அப்படி நம்முடைய முகத்தில் தேவனை அறிகிற அறிவின் ஒளியை தோன்ற பண்ண முடியுமா? இது பாசிபிளா? ஏன் முகத்தில் தேவனை அறிகிற அறிவின் ஒளியை தோன்ற பண்ண முடியுமா? இது பாசிபிளா? ஒரு கேள்வி வருகிறது. அதான் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், இல்லாதவர்களிலிருந்து எல்லாம் உண்டாயிருக்கும்படி அழைத்த தேவன். என் வாழ்க்கையில் தேவனை வெளிப்படுத்துகிற சுபாவமே இல்லை, ஆனால் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் என் உள்ளத்தில் ஏன் பிரகாசித்திருக்கிறார்? என் முகத்திலேயும் தேவனை அறிகிற அறிவை தோன்ற பண்ணும் பொருட்டு. அதனால தான் அடுத்த வசனத்தில் சொல்லுவார், இந்த எங்களால் உண்டானதில்லை, இது நான் ரொம்ப ஹோலி ஆகிட்டேன், நான் ரொம்ப ஹோலி மேன் ஆகிட்டேன் என்று அல்ல,
இது தேவனால் உண்டாயிற்று என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டத்திலே பெற்றிருக்கிற சாதாரண மண் பாண்டம் தான். நான் சாதாரண மனுஷன்தான். ஆனால் இந்த மண் பாண்டத்தில் என்ன இருக்குது? தேவனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மகிமையின் ஒளி இந்த மண்பாண்டத்துக்குள்ள இருக்கு. ஒரு சின்ன மொபைல், ஒரு சின்ன சிப் இருக்கு, அதுக்குள்ள எவ்வளவோ காரியம் அடங்கி இருக்கு. கீழே போட்டால் உடஞ்சு போயிடும். அதில் கேமரா இருக்கு, அதில் கம்ப்யூட்டர் இருக்கு, தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருக்கு, என்னென்னமோ அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. எவ்வளோ அப்ளிகேஷன் அதுக்குள்ளே வைக்கிறோம். சின்ன சிப் கீழே போட்டால் உடஞ்சி போயிடும். அதே போல் நம் மண்பாண்டம்தான் இந்த மண்பாண்டத்துக்குள்ளே தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற, அவரை அறிகிற அறிவை வெளிப்படுத்துகிற ஒரு பொக்கிஷம் அடங்கியிருக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்தா நமக்கு என்ன, ரெண்டு கொம்பாக இருக்குது, இல்லை முகத்தில் நான் சாட்சி சொன்ன அப்படி ஒரு லைட் அடிச்சுக்கிட்டேவா இருக்குது, ரெண்டு எல்லாரும் மாதிரி ரெண்டு கால் ரெண்டு கை, எல்லாரும் மாதிரி பசியாக இருக்கிறோம், எல்லாரும் மாதிரி தாகமாக இருக்கிறோம், எல்லாரும் மாதிரி களைப்படைகிறோம், எல்லாரும் மாதிரி நித்திரை செய்கிறோம், எல்லாரும் மாதிரி தானே இருக்கிறோம், நம்மளும் மனுஷால் தானே என்று சொல்லுகிறோம். ஆனால் நல்லா பாருங்க, ஒன்று யோவான் 3:1 வாசியுங்க. 1 யோவான் 3:1 எடுத்தல் வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்க. நம்மையும் பார்த்து தேவனுடைய பிள்ளை என்று சொல்றார். பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது. இந்த பாவிகள், துரோகிகள், அசுத்தர்கள், துர்நாற்றம் உள்ளவர்கள் நம்மையும் அவர் தம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறதுனால பிதாவானவர் நம்மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே இயேசு தேவனாயிருந்தார், தேவனுடைய ரூபமாயிருந்தார், தேவனுக்கு சமமாயிருந்தார், பிதாவாகி ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமையாயிருந்தார். உலகம் அவரை அறியவில்லை. உலகம் அவரை யார் என்று அறிந்திருந்தார் ஜீவாதிபதி அவர்கள் கொலை செய்திருக்க மாட்டார். உலகம் அவரை யார் என்று அறியவில்லை. நம்மை போலவே பசி உள்ளவராக இருந்தார், நம்மை போலவே தாகம் உள்ளவராக இருந்தார், நம்மை போலவே கண்ணீர் விட்டார். அவர் தேவன் சொன்னால் அந்த மரத்தில் பழம் இருக்கா இல்லையான்னு தெரியாதா? அவர் தேவன் என்று சொன்னால் அந்த மரத்தில் பழம் இல்லட்டாலும் பழத்தை வர வச்சிருக்கலாமே, ஏன் மரத்தை சபித்தார்? நம்மை போலவே களைப்பாக இருந்தார், நம்மை போலவே நித்திரையாக இருந்தார். தெய்வத்துவம் என்ன இருந்துச்சு என்று கேள்வி வரும். ஏன் அவர் கண்ணீர் விட்டார்? இயேசு கண்ணீர் விடணுமா? ஆவியில் கலங்கினார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் கலங்குவாராயா? நாமே கலங்கலப்பா கலங்கலப்பான்னு போடுறோம், அவர் கலங்கினார். ஆவியில் களி கூர்ந்தார். பிரியமானவர்களே, அவர் தேவனாக வெளிப்படல, நம்ம போல ஒரு சாதாரண மனுஷனாக, ஒரு தச்சனுடைய பையனாக, மரியாளுடைய மகனாக, யாக்கோப் யூதாவுடைய சகோதரனாக, நாசரேத்தூர் காரனாக காணப்பட்டார். ஏதோ ஒரு ப்ராஃபெட்டுன்னு சொன்னாங்க, நல்ல மனுஷன் சொன்னாங்க, ரபின்னு சொன்னாங்க, ஒரு சில அவர் ஜீவனில் தேவனுடைய குமாரன்னு சொன்னாங்க. ஆனால் பார்ப்பதற்கு பிலாத்துக்கோ ஏறுவதுக்கோ பிரதான ஆசாரியருக்கோ மற்ற எருசலேம் ஜனத்தாருக்கோ குடும்பத்தாருக்கோ அவர் வேறுபட்டவராக தெரியவில்லை. உலகம் அவரை அறியவில்லை. வாசியுங்க, உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. அதே போல நம்மையும் தேவகுமாரனாக தேவனுடைய பிள்ளையாக உலகம் அறியலை. உலகத்தின் பார்வையில் நம்ம ரொம்ப வித்தியாசமானவர்களாக, வேறுபட்டவர்களாக, உலகத்தினுடைய பார்வையில் நம்ம அறியப்படலை. உலகத்தாருக்கு முன்பாக நம்ம சாதாரணமாக தான் தெரிகிறோம். உலகத்தார் நம்மை பெரிதாக வித்தியாசமாக அறிந்து கொள்ளவில்லை, மிக சாதாரணமாக தான் நம்மளை நினைக்கிறேன். இயேசு எப்படி சாதாரணமாக இருந்தாரோ அப்படியே நாமும் சாதாரணமாகத்தான் இருக்கிறோம். உலகம் நம்மை அறியவில்லை. கர்த்தருடைய
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. பிரியமானவர்களை இங்கே பார்க்கிறோம், இயேசுவை உலகம் அறியாதபடியினாலே உலகம் என்ன அறியவில்லை, நம்ம அறிந்திருக்கிறோமா இல்லையா? நம்ம யார்? தொடர்ந்து வாசியுங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, அவர் வெளிப்படும் போது, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால், அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால், அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு அறிவு இருக்கிறது. இப்பவுமே அவருடைய பிள்ளையா தான் இருக்கிறோம். இயேசு உலகத்துல இருக்கும்போது அவரை யாரும் வித்தியாசமா நினைக்கல, அதே போல நம்மையும் உலகத்துல வித்தியாசமா நினைக்கல. ஆனா இப்பொழுதே அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம இருப்போம். இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன் எவனும் அவர் பரிசுத்தமா இருக்கிறது போல தன்னை பரிசுத்தமாக்கி கொள்வானாக. யோவான் 1:12-13 வசனங்களில் வாசிப்போம். அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஒரு விளக்கத்துக்காக கேட்குறேன். இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டோ என்று சொல்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். நான் தயவுசெய்து எல்லோரும் வைத்துவீங்க தெரியும், கொஞ்சம் வைத்துங்க தயவுசெய்து. இயேசுவை விசுவாசித்த அப்படின்னு சொல்கிறேன், அப்படியே கை வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிறக்கலை, ஒத்துக்கிறீங்களா? கை வைத்திருக்க நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிறக்கலை, உங்கள் அப்பாவுடைய ரத்தத்தில் நீங்கள் பிறக்கலை. இப்போ கை வைத்திருக்க நீங்கள் யாரும் உங்கள் அப்பாவுடைய ஒரு சித்தம் விருப்பம் அந்த விருப்பத்தில் பிறக்கலை அப்படின்னு வேதம் சொல்லுதுங்க. யோசித்து பாருங்கள், நீங்கள் யார்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் மனுஷ சித்தத்தினாலோ மாம்ச சித்தத்தினாலோ புருஷனுடைய இரத்தத்தினாலோ பிறவாமல், இப்போ கை வைத்து நம்ம எத்தனை பேரும் தேவனாலே பிறந்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சாக்ரட்டிஸ் சொல்லுவார், ஒன்று நீயே அறிந்துகொள். என்னங்க என்னன்னா, நம்ம மனுஷன் தானங்க, நம்ம உலகத்தில் தானங்க இருக்கிறோம். உலகத்தில் இருக்கும்போது பசியாக இருக்கலாம், உலகத்தில் இருக்கும்போது தாகமாக இருக்கலாம், உலகத்தில் இருக்கும்போது களைப்பாக இருக்கலாம், உலகத்தில் இருக்கும்போது கலங்கலாம், உலகத்தில் இருக்கும்போது ஆவியில் களி கூறலாம், உலகத்தில் இருக்கும்போது கண்ணீர் விடலாம். ஆனாலும் உலகத்தில் இருக்கும்போது தேவனாகவே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எப்படி இயேசு கிறிஸ்துவை மரியாதை பண்ணிக்கோ, காபிரியல்ட்ட மரியாதை கேட்க, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகுமோ தெரியாதுமா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பரிசுத்தாவி உண்மையில் வரும், தேவனுடைய பலன் உண்மையில் நிழலிடும், உன்னில் பிறப்பது பரிசுத்தமாக இருக்கும் என்பது மரியாளுக்கு உண்மையானால் எப்படி ஐயா யோசுவா ஒரு தேவ பிள்ளையாக இருக்க முடியும்? எப்படி அவர் மாம்சத்தினாலும் புருஷ சித்தத்தினாலும் இல்லாமல் தேவனால் பிறந்தவராக யோசேப்பு, ஜாஷுவா எப்படி இருக்க முடியும், ஐசக் எப்படி இருக்க முடியும், மோகன் எப்படி இருக்க முடியும்? அப்படின்னா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. மோகனை ஒரு தேவ பிறவியாக மாற்றுவதும் தேவனாலே கூடாத காரியம் இல்லவே இல்லை. இதான் வேதம், இதான் சத்தியம். நம் தேவனாலே பிறந்தவர்கள். அதனால தான் பவுல் எழுதுவார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, இல்லாவிட்டால் புது சிருஷ்டிப்பாய் இருக்கிறான். இஸ் அ நியூ கிரியேஷன், இஸ் அ நியூ கிரியேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தான் சொல்லணும். அவர் சூரியன் சந்திரன் எல்லாம் படைத்தார், வெளிச்சத்தை படைத்தார், அப்புறம் பறவைகள் மீனெல்லாம் படைத்தார், அப்புறம் மிருகத்தை படைத்தார், 6ஆம் நாளில் மனுஷனையும் படைத்தார், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார், 8ஆம் நாள் என்ன செஞ்சார் சொல்லுங்க? 8ஆம் நாள் என்ன பண்ணார்? 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார், 8ஆம் நாள் என்ன டீன், பைபிள் காலேஜ் டீன், 8ஆம் நாள் என்ன பண்ணார் இயேசு? 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார், 8ஆம் நாள் என்ன பண்ணார் தெரியலையே.
அந்த ஏழு எட்டு என்று சொல்வதெல்லாம் நம்ம சொல்ற ஏழு எட்டுலாம் இல்லைங்க. அவர் தன் கிரியைகள் எல்லாவற்றையும் முடித்து ஓய்ந்திருந்தார். அவர் கடைசியாக செய்த கிரியை மனுஷனை மண்ணினாலே உருவாக்கினார், முதலாம் ஆதாமை உருவாக்கினார். அதான் தேவன் செய்த கடைசி கிரியை. எபிரிலே வாசிக்கிறோம், அவர் தன் கிரியைகள் எல்லாவற்றையும் முடித்து ஓய்ந்திருந்தார். அவர் ஒண்ணுமே அப்புறம் செய்யல. இப்ப ஆண்டவர் எட்டாம் நாள்ல இருந்து என்ன செய்யறாரு, நம்ம ஆசீர்வச்சுக்கிட்டு இருக்கிறார். இவர் ஒண்ணுமே அவர் செய்யல. இப்போ ஒரு காரியம் செய்யறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார் அவன் புது சிருஷ்டிப்பா இருக்கிற அந்த மனுஷன் இல்லை, மண்ணிலிருந்து மண்ணான மனிதனை உருவாக்கினவன். அந்த மண்ணான மனிதனிலிருந்து இறை மக்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்ம எல்லாம் இறை மக்கள். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்னு சொல்கிறோம், இயேசுவின் பிறப்புங்கிறோம். இயேசுவின் பிறப்பில் விண்ணிலிருந்த தேவன் மண்ணுக்கு வந்தார் என்றல்ல, அந்த இயேசு பிறப்பினுடைய மகிமையே மண்ணில் இருக்கிற மனிதன் விண்ணுக்கு போகிறான் என்பதுதான் அதனுடைய பெருமை. தேவன் மனிதனானான் என்பதல்ல, தேவன் மனிதனானா இருக்கிற 600 கோடி பேர் 700 கோடி பேர்ல இன்னொரு மனுஷன் வந்து என்னங்க பிரயோஜனம்? எல்லா மனுஷனா இருக்கிறான். இன்னொரு மனுஷன் உலகத்துக்கு வந்து ஒரு செகண்டுக்கு 33 பேர் பிறக்கிறாங்களா? இன்னொரு மனுஷன் அது இருக்கிற மனுஷன் போதாதுன்னு விண்ணில் இருக்கிற மனுஷன் மண்ணுக்கு வந்து என்னங்க பிரயோஜனம்? பசியாக இருந்தார், தாகமாக இருந்தார், அழுதார், கண்ணீர் விட்டார், கனி கூர்ந்தார், சாட்டையை எடுத்தார், பழம் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் தேடி போனார், பழம் இல்லைன்னா நான் மரத்தை சபிச்சார். இப்படி ஒரு மனுஷன் ஒருத்தமா உலகத்துக்கு வந்து பிரயோஜனமா? தேவன் மனிதனானான் என்பதல்ல, இயேசு பிறந்ததினாலே மனிதன் தேவனாக மாறுகிறான். ஹல்லேலூயா. இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு வித்தியாசம், நம்ம எல்லாரும் மனிதர்கள் என்பதல்ல, எல்லாரும் மனிதர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நான் எப்படி இந்த உலகத்துக்குரியவன் அல்லவோ அப்படி நீங்களும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அதனால தான் யோவான் 17:22 சொல்ற, பிதா எனக்கு தந்த மகிமை அவர்களுக்கு கொடுத்து. ஏன் தெரியுமா? நாம் ஒன்றாய் இருக்கிறது போல, இயேசு வேற தேவன் வேற அல்ல, ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் நம்மோடு ஒன்றாய் இருக்கும்படிக்கு. பிதா வேற, இயேசு வேற, பொன்ராஜ் வேற அல்ல, சில பேர்களை சொல்றேன், வசந்த் வேற அல்ல. பிதாவும் இயேசும் ஒன்றாய் இருக்கிறது போல பிதா இயேசு வசந்த் ஒன்றாய் இருக்கும்படிக்கு, அதான் ஒருமைப்பாட்டில் தேர்வு. பிதா இயேசுக்கு தந்த அதே மகிமையை இயேசு வசந்துக்கு தந்திருக்கிறார். பிதாவுக்கு என்ன மகிமை இருக்குதோ அந்த மகிமை இயேசுக்கு இருக்கு. இயேசுக்கு என்ன மகிமை இருக்குதோ அந்த மகிமையை இயேசு வசந்துக்கு தந்திருக்கிறார். இவ பிதா இயேசு வசந்த் ஒன்றாய் இருக்கிறார்கள். இயேசு சமாதானம் தராரு, இயேசு சந்தோஷம் தராரு, இயேசு சுகம் தராரு, இயேசு விசா தராரு, இயேசு பணம் தராருலாம் சொல்கிறாங்க, புள்ள தராருலாம் சொல்கிறாங்க. எத்தனை பேர் இயேசு மகிமை தராருன்னு பேசுகிறாங்க? ஐயா இயேசு தேவன் இயேசு கொடுத்த மகிமை அதே மகிமை, எதற்காக? நாம் ஒன்றாக இருக்கும்படிக்கு. அதே மகிமையை ஜஸ்டின்னு கொடுத்துருக்க, வேற மகிமையே இல்லை. இப்ப என்ன ஆகுது? பிதாவுக்கு ஒரு மகிமை இருந்தது, அந்த மகிமையை தேவன் பிதா இயேசுக்கு தந்தார். இயேசுவும் பிதாவும் இருவராயிராமல் ஒருவராயிருக்கிறார்கள். அந்த மகிமையை ஜஸ்டினுக்கு தருகிறார். இவ பிதா இயேசு ஜஸ்டின் மூவராயிராமல் ஒருவராயிருக்கிறார்கள். ஜஸ்டின் பக்கத்தில் வினோத் நின்று பாடுகிறார். பிதா இயேசுக்கு தந்த அதே மகிமையை இயேசு வினோத்துக்கு தருகிறார். நல்லா கவனிங்க. இப்போ ஜஸ்டினுக்கு இருக்கிற அதே மகிமை வினோத்துக்கு இருக்கிறது,
அவர்கள் இருவராயிராமல் ஒருவராய் இருக்கிறார்கள். சபை உருவாகிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இதான் ஒருமைப்பாட்டிலே தேறுகிறோம். எனக்கு வேற மகிமை, உங்களுக்கு வேற மகிமைன்னா நம்ம ஒருவே போற ஒருமைப்பாட்டில் வர முடியாது. நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமை பிரகாசத்தில் வேறுபட்டிருக்கும். அந்த மகிமையை வெளிப்படுத்துகிறதுல வேறுபட்டிருப்போம், பிரகாசத்தில் வேறுபட்டிருப்போம். பிரியமானவர்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிற பிதாவினிடத்திலிருந்து தேவனுடைய மகிமை அடைந்த புதிய எருசலேம் இறங்கி வருகிறது. அது எருசலேமை பார்க்கணும். அதன் மகிமை மிகவும் விலை உயர்ந்த ரத்தினக்கல்லை போல, குறிச்சிக்கோங்க, வெளிப்படுத்தின 21:10, மிகவும் விலை உயர்ந்த ரத்தினக்கல்லை போலவும் பளிங்கின் ஒளியில் உள்ள வச்சரக்கல்லை போலவும் இருக்குது. ஒரு பிரகாசம் இருக்குது. அந்த பிரகாசம் எங்கேருந்து வருது சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கேருந்து வருது? ஆ, தேவனிடத்திலிருந்து வருதா? ஆ, சபைன்னு எங்கே இருக்கு? சபை எங்கே இருக்கு? சபையிலேருந்து வருதுன்னா எங்க? சபையிலேருந்து வருதுன்னு சொல்கிற சாலமும் தைரியமாக ஏன்ட்ருந்து வருதுன்னு சொல்ல வேண்டியது தானே? அந்த கல் தானே சாலமோங்கிற கல். வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் பார்க்குறாரு, சாலமோங்கிற கல், அவங்க தான் சாலமோன். சாலமோங்கிற கல் எப்படி இருக்குதான்? மிகவும் விலை உயர்ந்த ரத்தினக்கல்லை போலவும் பளிங்கின் ஒளியில் உள்ள வச்சரக்கல்லை போலவும் சாலமோன் இருக்கார். தேவ மகிமை அடைந்திருக்கிறார். அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையை பற்றி கொள்ள முடியுது. ஆவல அவர் வசனங்கள் எடுத்து சொல்ல ஆசையாக இருக்க நேரம் இல்லை. பிரியமானவர்களே, நம்மை தேவன் அதற்கென்றே அழைத்திருக்கிறார். அந்த பிரகாசம் இப்போ நம்ம வாழ்க்கையில் காணப்படும். இப்போ நம்மளை பார்க்கும்போது பெரிய குளோரி இல்லாட்டாலும், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஆஃபீஸில் சொல்ல, சார் உங்களை மாதிரி எந்த மனுஷனாலையும் முடியாது சார். ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் ஒரு நல்ல ஆசிரியர், சின்ன பையன் இருந்தான், நல்லா படித்தான், கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆன டைரக்டர். அந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கா, எல்லாரால் அன்பாக நேசிக்கப்பட்ட. அரசாங்கத்திலிருந்து ஒரு ஆள் குறைப்பு தேவைப்படுற அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆள் எக்ஸஸாக இருக்காங்கன்னு சொல்லு. இவன் தான் அந்த பள்ளிக்கூடத்தில் ஜூனியர் மோஸ்ட். அதனால் இவனை பள்ளிக்கூடத்தை விட்டு நீக்கணும். இவன் நல்ல கடவுள் பக்தி உள்ளவன், இவனை பள்ளிக்கூடத்தை விட்டு நீக்கணும். வேறு வழி இல்லாமல் மேனேஜ்மெண்ட் லிட்ரலாக அழுதுகிட்டே அவனை நீக்கிறதுக்கு ஏற்பாடு செய்கிறேன். அப்போ அங்கே வேலை பார்க்குற ஒரு பியூன், நான் கையில் இருக்கிற பேப்பர் கீழே தூக்கி எரிஞ்சிட்டு சொல்கிறேன், இந்த சாருக்கு அப்படி நடக்கணுமானா? தெய்வமே இல்லை சார், இவர் தெய்வ பிரவி சார், இவருக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்குனா தெய்வமே இல்லை சார் அப்படிங்கிறான். அப்போ அந்த வாலிப ஆசிரியர் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு தெய்வ பிறவியாக பார்த்துருக்காங்களே யாரோ. அவனை கண்டவன் அவர்லேருந்து ஒரு கேரக்டரை பார்க்கும்போது என்ன சொல்கிறான், இது யாருடைய கேரக்டர்? தேவனுடைய கேரக்டர், ஒரு மனுஷனுடைய கேரக்டர் இல்லைன்னு சொல்கிறானே. அப்படி ஒரு சாட்சி பெற்ற வாலிபன் இருக்கிறான். உங்களுடைய அநேகருடைய வாழ்க்கையில் இப்படி சாட்சிகள் வந்து, நம்மை கண்டவன் பிதாவை கண்டான். ஆண்டவரை காண்பிக்காமன்னு எங்கே காண்பிக்க முடியும்? எங்கே போய் ஆண்டவரை காண்பிங்க? ஒரு படம் போட்டு காட்ட முடியுமா? என்னப்பா கடவுள் கடவுங்க, கடவுள் எங்கே இருக்கார்? எப்படி நீ வணங்குற தெய்வம் எனக்கு யாருன்னு தெரியலையே. என்ன பாருப்பா, என்ன மாற்றினார்? மண்ணாங்கட்டியாக இருந்தனா ஜீவனுள்ள கல்லாகி அவரோடு சேர்ந்து இப்போ நானும் ஒரு ஜீவனுள்ள கல்லாக மாறிட்டேன் பார்த்தியா? என் வாழ்க்கையை மாற்றிட்டார் பார்த்தியா? இதாங்க பிதாவுடைய மகிமை. காட்டி கொடுக்குறேன். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க சொன்ன தேவன் என்னுடைய உள்ளத்தில் பிரகாசித்தர் எதற்காக? இந்த மகிமையின் ஒளியை என்னுடைய முகத்திலே தோன்ற பண்ணும் பொருட்டாக. அது அவருடைய பெரிய வல்லமை. அது நான்
நேற்று முந்தினம் ஓசூரில் அப்போஸ்தலர் கூடுகையில் செய்தி கொடுக்க போயிருக்கேன். அப்போ ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு பையன் ரொம்ப நல்ல குடும்பம், பணக்கார குடும்பம். அப்பா பெரிய ஸ்காலர், ஐடியில் பெரிய ஆள். அம்மா கிரேட் மேத்தமெட்டிஷியன், எம்எஸ்சி கோல்டு மெடல். ஒத்துக்கோ ஒரு பையன் செல்வ சொல்லிப்பா இருக்க, அவனுக்குன்னு தனியாக ஒரு ரூம். அவன் கேட்குற கம்ப்யூட்டர், லேப்டாப், ஐபேட் என்ன வேணாலும் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், படிப்பில் ஆர்வம் உள்ள பையன், விட்டா உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பான். புக்கில் உள்ள எல்லா கணக்கும் போட்டான், எல்லா கேள்விகளுக்கும் அவனை பராமரிப்பது தெரியும். எடுத்தால் நூற்றுக்கு நூறு தான். அவனுக்குன்னு தனி விளக்கு. அவன் நல்லா படிக்கிறக்கா காம்ப்ளான், ஹார்லிக்ஸ், பூஸ்ட்டு, வல்லார மாத்திரை எல்லாம் எல்லாம் உட்காந்து உட்காந்து சொல்லி கொடுக்குறாங்க. வாத்தியாரம் மேலே ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட். அந்த பையன் நூற்றுக்கு நூறு எடுத்துட்டான். வாத்தியாருக்கு சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். இன்னொரு பையன், ஒரு ஏழை குடும்பம், குடிசை. அந்த அப்பா அம்மாவுக்கு அவன் படிக்க போகிறதே பிடிக்கல. வாங்க சார், அவன் படித்த என்ன தங்கண்ணா சார், எங்கேயோ ஒரு பெயிண்ட் வேலைக்கு போனால் அவர் 400-500 கொண்டு வருவான், ஒரு சித்தாளா போனான். இவன் படித்த என்னத்த சார் கண்டான். போங்க சார், ஏதோ சாப்பிட்டாலும் மத்தியானம் சாப்பிட்டேன்னு அனுப்பிங்க சார். அந்த பையனுக்கு படிக்க இஷ்டமே இல்லை. கூட்டுக்கா சார், வெறுப்பாக இருக்குது சார். என்ன சார் a+b² எல்லாம் வெறுப்பாக இருக்குது சார், படிக்கவே இஷ்டம் இல்லை சார். ஏதோ போனோமா, கேரம் ஆடினோமா, சுடுகாட்டில் சுற்றி ஓடினோமா, 4 பேரோட சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு ஜாலியாக இருந்தோமா, சினிமாவுக்கு போனோமா, எவ்வளோ ஜாலியாக இருக்கும். படி சார், படிக்கவே இஷ்டம் இல்லை சார். அந்த பையனையும் வாத்தியார் உட்காந்து படிக்க வைக்கிறார், உனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டாக்குறாரு. எப்படியோ பரீட்சை வந்தது, அந்த பையனும் 100க்கு 100 எடுத்துட்டான். இப்போ அந்த ஆசிரியருடைய தன்மைக்கு எப்போ புகழ்ச்சி உண்டாகும்? அந்த பையன் 100க்கு 100 எடுத்ததல்ல, அந்த பணக்கார விட்டு பையன் 100க்கு 100 எடுத்ததல்ல, இந்த ஏழை விட்டு பையன் 100க்கு 100. இந்த படிப்பு வெறுப்பாக இருக்குன்னு சொன்னானே, இந்த பையன் 100க்கு 100 எடுக்கும்போது அந்த ஆசிரியருடைய தன்மைக்கு அது புகழ்ச்சியாக இருக்கும். இந்த மண்ணாங்கட்டி அவர் பரிசுத்தமானதாக மாற்றும்போது அது அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக மாறும். இது அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக என்னையும் தம்மை போல மாற்றாருங்க. அதனாலதான் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், வாசியுங்கள். 10ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 4:10 பத்தாம் வசனம். கிறிஸ்துவனுடைய ஜீவன் என் சரீரத்தில் விளங்கணும். கிறிஸ்துவனுடைய ஜீவன் என் சரீரத்தில் விளங்கணும். விளங்கும்படி அடுத்த வசனம் கூட, சாவுக்கு ஏதுவான சரீரம், அற்பமான சரீரம், நோய் பிடித்த சரீரம், பலவீனமான சரீரம், உட்கார்ந்தா எழும்ப முடியல, எழும்பனா நிற்க முடியல, பல்லு வலிக்குது, கண்ணு வலிக்குது, கழுத்து வலிக்குது, இடுப்பு வலிக்குது, காலு வலிக்குது, இப்படிப்பட்ட நோவு பிடித்த இந்த சரீரத்தில் ஊரபாஷ நகர் அல்லதீனமா இயேசுவினுடைய ஜீவன் விளங்கும்படிக்கு, உயிரோடு, இன்னும் சாகாம உயிரோடு இருக்கிறோம், சாவுக்கு ஏதுவான ஏதோ உயிரோடு இருக்கிறோம், உயிரோடு இருக்கிற நாங்கள் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுற என்ன, கிறிஸ்துவனுடைய ஜீவன் சரீரத்தில் விளங்கணும், அது என் கண்ணில் விளங்கணும், என் கை காலில் விளங்கணும், என் முகத்தில் விளங்கணும், என் நடை உடை பாவனையில் கிறிஸ்துவனுடைய ஜீவன் விளங்கணும். ஒரு வைராக்கியம், கிறிஸ்துவனுடைய ஜீவன் என்னிலே விளங்கும்படிக்கு எதை காட்டி கொடுக்க விரும்புகிறோம்? சாவுக்கு ஏதுவான சரம் தான், நின்னா கால் வலிக்குது. பிரியமானவர்களே, ஓசூர் அப்போஸ்தல கூடுகையில் 2 செஷன் ஒன்றா போட்டாங்க. பிரியமானவர்களே, 4 மணி நேரம் ஒரு 10 நிமிட இடைவெளியோடு 4 மணி நேரம் ஒரு இடத்துல நின்று பேச, 4 மணி நேரம் அசையாம நின்று பலவீன, அதுக்கப்புறம் கீழே இறங்க முடியல, வலிக்குது. சாவுக்கு ஏதுவான சரீரம், பலவீனமான சரீரம், மாம்ச சரீரம், இந்த சரீரத்தில் கிறிஸ்துவனுடைய ஜீவன் விளங்கும்படிக்கு அப்படியே மரணத்தை தரித்து கொண்டிருக்கும். கண்ணில், கைகால்களில், நடைமுறை பாவனையில் எதை வெளிப்படுத்த விரும்புகிறோம்?
என்னத்தை நான் வெளியே காட்ட விரும்புகிறேன், இல்லைங்க நான் நல்ல ஒரு வர்ஷிப் லீடர் அப்படின்னு காட்டணும் அப்படின்னா ஒரு ஆட்டுத்தாடி வச்சுருக்கோம், ஜில்லு 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 ட்ரெஸ் போட்டிருக்கணும், ப்ரீச்சர்னால் ஆர்டினரியாக போட்டிருக்கணும், வர்ஷிப் லீடர்னால் முன்னால் ஒரு கலர் பின்னால் ஒரு கலர், அந்த கோட்டுடைய ஃப்ளாப் ஒரு கலர், அப்படி ஷைன் பண்ணணும், அப்படி இருந்தால் தான் அந்த லைட்டில் அப்படி இப்படி ஆடும்போது அது பளிச்சு பளிச்சு அப்படிங்கும், அப்படி மோதிரம் போட்டிருக்கணும், ப்ரேஸ்லெட் இருக்கணும், அப்படிலாம் இருந்தால் தான் ஒரு 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 ஐடென்டிட்டி. ஆனால் ஏன் செய்கிறோம் நிறைய பேர் தெரியும், இந்த கிரிக்கெட்டில் ஆடும்போது ஃபீல்டு பண்ணும்போது அந்த பால் பிடிக்க முடியாது, அந்த பீ இருந்துச்சுன்னா தலையில் இருக்கிற தொப்பியில் அந்த முன்பக்கம் அந்த பீ இருந்துச்சுன்னா பாலை பிளாக் பண்ணிடும், அதனால் ஃபீல்டு பண்ணும்போது அந்த பீயை திருப்பி தலை பின்னால் வச்சுருவாங்க, அப்போ தான் அந்த பாலை பிடிக்க முடியும். அவன் அதுக்காக தொப்பியில் பீயை பின்னால் வச்சாவனா பைத்தியக்காரன், அவன் தொப்பி போடுறான் பீயை தூக்கி பின்னால் வச்சுக்கிறான், ஏன் வச்சுருக்கோன்னு தெரியாது. அந்த காலத்தில் ஆங்கிலத்தில் ஃப்ரெஞ்சு அப்படின்னு சொன்னால் ஆங்கிலேயர்களுக்கும் பிரான்ஸ் தேசத்துக்கும் நெப்போலியன் காலம் தொடர்ந்து யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும், ஆங்கிலத்தில் ஃப்ரெஞ்சுன்னு சொன்னால் என்னெல்லாம் தப்பு பண்ணுறோமோ அதுக்கு பேர் ஃப்ரெஞ்சு, ஃப்ரெஞ்சு மொழியில் என்னெல்லாம் தப்பு பண்ணுறோமோ அதுக்கு பேர் விளையாட்டு பேர் இங்கிலீஷ். இப்போ ஒருத்தன் வேலைக்கு போகாமல் கட்டடிச்சாங்கன்னா என்ன சார் இன்றைக்கி உங்களுக்கு ஃப்ரெஞ்சு லீவா அப்படின்னு இங்கிலீஷில் கேட்பாங்க, குளிக்காமல் தலையில் தண்ணி போட்டுட்டு ஒருத்தன் வந்தாங்கன்னா என்ன ஃப்ரெஞ்சு பார்த்தாம்பாங்க, அதை மாதிரி பாதி இந்த இடத்துல ஷேவ் எடுக்காமல் விட்டால் அதுக்கு பேர் ஃப்ரெஞ்சு பியர்டு, கேலி பேர் அது. ஏன் அப்படி விடுவாங்கன்னா இந்த இடத்துல மீசை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், சில வேளை சில சரும நோய்கள் இருக்கும்போது இந்த இடத்துல மீசை எடுக்க முடியாது, அந்த காலத்தில் இப்போ மாதிரி உள்ள ஃபியூஷன் பிளேட்லாம் கிடையாது, கத்தி வச்சு எடுக்கணும், அதனால கல்லை வச்சு எடுக்கணும், பிச்சுட்டு வந்துடும், ஒரு சரும ரோகம் இருக்கிறவங்க இங்கே அப்படி எடுக்க கஷ்டம் அதனால அந்த இடத்த அப்படி விட்டுருப்பாங்க, அதனால் யாராவது ஷேவ் எடுக்காம விட்டால் அதுக்கு கேலி பேர் ஃப்ரெஞ்சு பியர்டு. இன்றைக்கி ஃப்ரெஞ்சு பியர்டு வச்சா தான் பாட்டே வருங்கிற நிலைமை போயிடுச்சு, ஏதோ கேலிக்கு சொல்ல ஃப்ரெஞ்சு பியர்டு வைக்கிறவங்க வைங்க, ஆனால் அதான் நம்முடைய ஐடி அப்படின்னு நினைக்கும் போது நம்முடைய ஐடி அது இல்லை, நம்முடைய ஐடி நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து வெளிப்படணும். ஃப்ரெஞ்சு பியர்டாக க்ளீன் ஷேவாக தாடியாலாம் இல்லை, வெள்ளையாக கலராக ஜிகிஜிகி ட்ரெஸ்ஸாக அதெல்லாம் இல்லை, என் வாழ்க்கையில் இயேசுடைய ஜீவன் வெளிப்படும், என் ஊழியத்தில் வெளிப்படும், என்னை பார்க்கிறவன் பிதாவை பார்த்தான்னு சொல்லணும், அப்படி எனக்கு ஒரு வாழ்க்கை ஸ்டைல் வேணும். அந்த பொறுமை, அந்த தாழ்மை, அந்த பரிசுத்தம், அந்த தைரியம், அந்த சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கும் எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லை, அடிக்கிறவனுக்கு தன்னுடைய முதுகையும் தாடியை பிடுங்கிறவங்க தாடையும் ஒப்பு கொடுத்தார், அப்படி என்னால் ஜீவிக்க விரும்புகிறேன். ஓசனான்னு சொன்னாலும் முகம் மாற மாட்டேங்குது, ஒளிக சிலுவையில் அறையும்னாலும் முகம் மாற மாட்டேங்குது, அப்படி ஒரு முகம் எனக்கு வேணும். நாலு பேர் பாராட்டினா இவன் பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாலே போதும் நம்ம உருகிடுறோம், யாராவது ஒரு கூட்டத்தில் கூட்டி என்னங்க நீங்கள் பேசுனது ரொம்ப சொதப்பிட்டீங்களேன்னா அவனுக்கு என்னை பற்றி என்ன தெரியும், நான் எவ்வளோ பிரசங்கம் பண்ண தெரியுமா, கழுதைக்கு தெரியுமா கற்பூரத்து வாசனை, நான் எவ்வளோ வெளிப்பாடெலாம் சொன்னேன், என்னை பார்த்து அவன் அப்படி சொல்லிட்டானே அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம பேசும்போது நாலு பேர் கை தட்டிட்டா நமக்கு ரொம்ப சந்தோஷம், நாங்கள்லாம் காலேஜ் படிக்கும்போது யாராவது போர் அடித்தா கை தட்டுவோம், ஏன் கை தட்டுறாங்கன்னு தெரியாது, யாராவது கை தட்டிட்டா ஒரே சந்தோஷம், ஆகா கை தட்டிட்டாங்கன்னு நம்ம பேசு. நம்ம ஆல்டர் கால் கொடுக்கும்போது அப்படி நாலு உலர்ந்த எலும்புகள் அப்படி அசைஞ்சிச்சுன்னா உடனே அதை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டுருவோம், எத்தனை எலும்பு வந்துச்சு. பிரியமானவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் சொல்ல போனார், அவர் என்ன ஃபோட்டோகிராஃபெல்லாம் கூட்டி போய் அது எல்லாம் எலும்பெல்லாம் அசையும் போது கரெக்ட் ஆங்கிளில், ஆங்கிள் தப்பாக எடுத்துடாதப்பா, கரெக்ட் ஆங்கிளில் படம் எடுத்து போடு, எத்தனை எலும்பு அசையுது கவுண்ட் பண்ணி சாட்சி சொன்னார். நான் சாட்சி தீர்க்கதரிசனம் சொன்ன நிறைய எலும்பெல்லாம் அசைஞ்சுது, எலும்பெல்லாம் அப்படியே ஆடிச்சிங்க, அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன், எலும்பு ஒன்னோட ஒன்று சேர்ந்துடுச்சிங்கன்னா வந்து அவர் வந்து ஃபோட்டோ போட்டார். நமக்கு இதெல்லாம் பெரிய ஆசை, எனக்கு ஒரு வசனம் சொன்னால் தப்பாக நினைக்காதீங்க, இயேசு தான் சொன்னார், மனிதருடைய பாராட்டுக்களை, மனிதருடைய அப்ளாஸ், உங்களோட பசங்கள் அப்ளாஸ் கைத்தட்டலை, அதை விரும்புகிற நீங்கள் என்னை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்று கேட்டார், அதனுடைய கரோலரி கான்வர்ஸ், அதனுடைய மாற்று. மனிதருடைய பாராட்டை விரும்புகிற ஊழியர்கள் விசுவாசிகளே கிடையாது.
மனிதருடைய பாராட்டுகளை விரும்புகிறவர்கள் விசுவாசிகளே கிடையாது. பவுல் ஒரு ஊருக்கு போகிறான், அங்கே ஒரு குறி சொல்கிற பிள்ளை வாரா, இவங்க தேவனுடைய ஊழியக்காரங்க, இவங்க இந்த ஊருக்கு வந்திருக்கறனால பெரிய சந்தோஷம் வரும் அப்படின்னு குறி சொல்கிறா. உடனே பவுல் அந்த ஆவியை அதட்டுகிறான். இன்றைக்கே சில பெரிய நட்சத்திர பிரசங்கிமார் இப்படி குறி சொல்லுகிறதற்காகவே சிலரை காசு போட்டு கூட்டு போகிறாங்க. இவர் பெரிய தீர்க்கதரிசி, இவர் இத்தனை லட்சங்களுக்கு பேசியிருக்கிறார், இவர் உங்கள் ஊருக்கு வந்திருப்பது நிமித்தமாக உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று முன்னறிவிக்கிறவர்களை கூட்டி கொண்டு போகிறார்கள். ஒன்று சொல்கிறேன், பவுலுக்கு இருந்த ஆவி வேறு, இவர்களுக்கு இருக்கிற ஆவி வேறு. இது எந்த ஆவி நல்ல ஆவி, எந்த ஆவி சரியான ஆவி, எந்த ஆவியை நீங்கள் பின்பற்றணும்னு விரும்புகிறீங்களோ அது உங்கள் இஷ்டம். ஆனால் வேதத்தில் பவுல்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் இப்படி தன்னை பற்றி சொன்னவர் அந்த ஆவியை கடிந்து கொண்டான். இன்றைக்கு சில ஊழியர்கள் இருக்கிறாங்க, இப்படி சொல்லுகிறதற்காக சிலரை கூட்டி கொண்டு போகிறார்கள். ரெண்டு பேருக்குள்ளும் இருந்த ஆவி வேறு. ரெண்டு பேருக்கு ஒரே ஆவியை நம்ம ஒத்துக்க மாட்டோம். நான் நியாயம் தீர்க்க விரும்பவில்லை, நிதானிக்க விரும்புகிறேன். அப்படி சொன்னானே ஒருவன், அப்படி அந்த ஆவியை அதட்டினானே ஒரு அவன் யார் இவன் யார், அவனுக்குள்ள இருந்த கிறிஸ்து யார் இவனுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து யார். மனிதர் மனிதர்களால் வரும் புகழ்ச்சியை நீங்கள் விரும்பீர்களானால் என்னை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்று கேட்டாரே. அப்ப மனிதனால் வருகிற புகழ்ச்சியை விரும்புகிற இவர்கள் விசுவாசிகளா அவிசுவாசிகளா? மனிதரால் வருகிற புகழ்ச்சியை விரும்புகிற நான் விசுவாசியா அவிசுவாசியா? யோசுவர், என் சரீரத்தில் கிறிஸ்துவை தோன்ற பண்ணும் பொருட்டு என்னுடைய நடை உடையில மாத்திரம், என் கண்ணு, என் உதட்டு அசைவு, உள்ள நாடங்கள், யாராவது திட்டம் அப்படியே பல்ல கடிக்க தோணுது, இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சபிக்கிறேன், பல்ல கடிக்கிறோ, எனக்குள்ள என்ன ஆவி இருக்கு? ஊழியக்காரனை பேசிட்டு நாசமா போவேன், எனக்குள்ள என்ன ஆவி இருக்கு? கிறிஸ்துவனுடைய ஆவியுடையவனா இல்லை வேற ஆவி இருக்கு? ஏதோ ஒரு ஆவி இருக்கும். எனக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருந்தா இந்த ஊர் வழியா போகாத, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவன், இந்த ஊர் வழியா போகாத, அன்புனால கோபம் அவங்களுக்கு, இந்த ஊர்ல தங்கி இருந்தா தங்கி இருக்காம போயிட்டாரு அப்படின்னு கோபம், இந்த ஊர் வழியா போகாதீங்கிற, சரி சுத்தி போறேன், சரி சுத்தி போறேன், தடை பண்ணத நான் சுத்தி போறேன், என் ஊரை விட்டு போயிருன்னா போயிடுறேன், இல்லை நான் இந்த மண்ணின் மைந்தன், எனக்கு இந்திய அரசியல் சட்டத்தின்படி எங்கே வேண்டுமானாலும் போக அதிகாரம் உண்டு, நான் எங்கே வேண்டுமானாலும் பிரசங்கிப்பேன் சொன்னாரா? ஊரில் சொன்ன நாலு பேர் தான் இந்த ஊருக்கு வராத போயான்னா சரி போன பறகே திருப்பி வந்துட்டார். அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. என் சரீரத்தில் என் வாழ்க்கை முறையில் கிறிஸ்துவினுடைய ஜீவன் விளங்க வேண்டும். இது மூணு குறிப்பில் ஒரு குறிப்பு அவசரமாக சொல்லியிருக்கு, முன்னரையில் மூணு குறிப்பு, அந்த மூணு குறிப்பில் ஒரு குறிப்பு, அப்புறம் செய்தி. சாயந்தரம் எப்படியும் டிஃபன் அரேஞ்ச் பண்ணிடுறேன், கவலைப்படாதீங்க. பிரியமானவர்களே, முதலாவது நம்முடைய சரீரத்திலே கிறிஸ்துவினுடைய ஜீவனை விளங்க பண்ண வேண்டும், அது ஒரு பெரிய காரணம். ரெண்டாவது சொல்லிகிட்டே போல நான் குறிப்புக்கு போயிடுறேன். இரண்டாவதாக பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ரெண்டு குழந்தையர் ஆறாம் அதிகாரம், ரெண்டு குழந்தையர் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் வாசிங்க. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடர்கள் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியராக விளங்க பண்ணுகிறோம். பிரியமானவர்களே, முதலாவது கிறிஸ்துவின் ஜீவன் நம்முடைய சரீரத்தில் விளங்க பண்ணணும், எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உள்ள கடமை, கண்டிப்பாக நமக்கு உள்ள கடமை. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது இவர் நல்ல பிலீவர் அப்படின்ட்டார். உடனே அவர் கோவம்ச்சு, நோ ஐ எம் நாட் அ பிலீவர், ஐ எம் அ பாஸ்டர் அப்படின்னார். அப்போ தான் அவர் சொன்ன, இப்போ தான் எனக்கு தெரியும் பாஸ்டர்ஸ்லாம் பிலீவர் இல்லைன்னு. ப
பாஸ்டர்ஸ் எல்லாம் பிலீவர் இல்லைன்னு இப்பதான் தெரியும். நிறைய பாஸ்டர்ஸ் பிலீவர்ஸே கிடையாது. பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்னாலும் கையை பேசுவாங்க, ஆராதனை ஸ்தலம் கட்டணும்னாலும் நோட்டு ஒரு கலெக்ஷனுக்கு போவாங்க. அவங்க வந்து இயேசு வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னா டவுட்டாக தான் இருக்கு. பெங்களூர் பட்டணத்தில் பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்புக்கு, பென்டெகாஸ்டலிக் பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்புக்கு இந்த ஷோ நடத்துகிறாங்க ஷோ நடத்துகிறாங்கன்னு சொன்னால் அதை விட ஒரு வேடிக்கையான கதை. பென்டெகோஸ்தே பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்புக்கு ஒரு இடம் வாங்கணுமா? பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்புக்கு இடம் தேவையான்னு தெரியலை, அதுக்கு ஒரு இடம் வாங்கணுமா? அந்த இடம் வாங்கிறதுக்கு ஒரு நட்சத்திர பிரசங்கியாரை கூப்பிட்டு கன்வென்ஷன் வச்சாங்க. ஏன்னா அப்போ கூட்டம் நிறையா வரும், கலெக்ஷன் வருமா? அப்போ இன்றைக்கி கன்வென்ஷன் கூட்டம் வைக்கிறதே எதற்காக? கலெக்ஷனுக்காக. இது ஒரு தனி பாஸ்டர் செய்யலை, ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்பே செய்யுது. கன்வென்ஷன் கூட்டம் வைக்கிறதுக்கு அவருக்கு வச்சு பிரசங்கம் பண்ணால் நிறையா பேர் வருவாங்க, நிறைய கலெக்ஷன் வரும். அந்த ஆளை கூப்பிட்றதுக்கு அவங்க செலவழித்த கணக்கு 20 லட்சமா, கலெக்ஷன் எவ்வளவுன்னு கொஞ்சம் கூட வந்திருக்கும். பெந்தேகோஸ்தே பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்புக்கு கலெக்ஷன் வர்றதுக்கு சிஎஸ்ஐ மெம்பரை கூப்பிட்டு மீட்டிங் வைக்கிறாங்களே, இதை விட ஒரு வேடிக்கை உண்டா? கன்வென்ஷன் கூட்டங்கள் கலெக்ஷனுக்காக நடத்தப்படுற காலம் வந்துடுச்சு, இதை விட ஒரு வேடிக்கை உண்டா? வேதனை உண்டா? பிரியமானவர்களே, எதுக்கு ஊழியம்? இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு எப்படி ஆயிலும் எங்களை தேவ ஊழியர்களாக விளங்க பண்ணுகிறோம். உண்மையாக காட் சர்வன்ட். ரெண்டு பேர் 2 அதிகாரத்தில் கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி சொல்லியிருக்கோம். அவங்க எல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துக்கள் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. கள்ள தீர்க்கதரிசிகள் உங்களுக்குள்ளே இருந்தார்களேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அங்க அடையாளங்களை அப்படியே பிட்டு வைப்பார். ஒரு வசனம் வாசிங்களேன், 3 வசனம் மட்டும் வாசிங்களேன். பொருளாசை உடையவர்கள். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் யார்? பொருளாசை உள்ளவர்கள். இன்னும் பொருள் வாங்கணும், இன்னும் அந்த பொருள் வாங்கணும், இந்த பொருள் வாங்கணும், இன்னும் நிறையா பூமி வாங்கி போடணும், பிரான்ச் சர்ச்சுன்னு சொல்லிட்டு நிலம் வாங்கி போடுறதே வேலை. அங்கே யாராவது கிராமத்தில் சோகம் பண்ண கூப்பிட்டா, இந்த நிலத்தில் பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, சூனியம் வச்சுருக்குது, இந்த ஊழியத்தை கொடுத்து அவனை எப்படியோ ஏமாற்றி வஞ்சித்து அவனை பயங்காட்டி அந்த நிலத்தை எழுத வச்சு அங்கே ஒரு கொட்டகையை போட்டு அந்த நிலத்தை புனிதமாக்கி ஓசிக்கு வாங்கின நிலத்தை 5 லட்சம் 10 லட்சத்துக்கு சபையை வித்துடுறாங்க. பாவிக ஆத்மாக்களோட அதில் ஏன்டியே அப்படி ஒருத்த வந்து கேட்டாங்க, இப்படி இந்த இடத்துல ஒரு நல்ல சபை இருக்குது, ஃபஸ்ட்டு வாங்கிக்கிறீங்களா? இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எப்படி பேரம் பேசினா? இந்த எங்கள் ஆஃபீஸில் வச்சு எப்படி பேரம் பேசினா தெரியுமா? இத்தனை ஆத்மாக்கள் இருக்குது, அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க இத்தனை பேர், மாதம் இவ்வளோ டைத்து வருது, வாராந்திர காணிக்க இவ்வளோ இருக்குது, அந்த இடத்துக்கு இப்போ இவ்வளோ மதிப்பு, நான் இப்படி கொட்டகை போட்டிருக்கேன், இவ்வளோ ஆம்பிளிஃபையர் போட்டிருக்கேன், எல்லா டீட்டெயிலும் கொடுத்து நீங்கள் இவ்வளோ கொடுத்தா போதுமாண்ணா. இன்னைக்கு என்னென்னத்தையோ விற்றவன் ஆத்மாக்களோட சபையை விற்கிற ஒரு கொடிய காலத்தில் வந்திருக்கிறோம். அதை பின்னணியில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே மந்திரம் வச்சிருக்கு, சூனியம் வச்சிருக்கு, பேய் வச்சிருக்கு, பிசாசு இருக்கு, இதை நீ ஊழியத்துக்கு கொடுத்தா தான் நீ உருப்படுவேன், அவனை எப்படியோ பயங்காட்டி. அதனால தான் சொல்கிறான் மதமாற்று தடைச்சட்டம் தப்பு, நீ பயமுறுத்தக்கூடாது, பயமுறுத்தி ஒருத்தன் மதத்துக்கு மாற்றக்கூடாதுங்கண்ணா. தப்பாது, தப்பாது. பயங்காட்டுறான்ல இங்கே பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் ஒரு வீட்டில் போயிட்டு, அந்த காலம் அவருக்கு வீட்டில் டேப் ரெக்கார்டர் வேணும்னு ஆசை. ஒரு வீட்டில் சோகம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சாபமே இந்த டேப் ரெக்கார்டர் தான். இது உன் வீட்டில் இருக்கிற அதில் தான் ஏதோ செஞ்சு வச்சுருக்காங்க, நீ கூட நான் பூஜை பண்ணி அதை சரியாக்கிறேன்னு வாங்கிட்டு போயிட்டான் பாவி. என் தேவன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அதனால தான் நரகத்தையே உண்டாக்குறேன். இல்லைன்னா இவங்களெல்லாம் எங்கே அனுப்புறது? இதில் என்ன வேதனைன்னா, நம்ம மக்களுக்கும் இவங்கள தான் பிடிக்கும். நம்ம போய் சத்தியத்தை சொன்னால் பிடிக்காது. உன் வீட்டில் பேய் இருக்குது, பிசாசு இருக்குது,
அது ஆடுதுன்னா அவங்களுக்கெல்லாம் பிடிக்கும். அவங்க ஆடலைன்னா ஒரு டெக்னிக் சொல்லித்தர். ஆடுறவரால் கூட கூட்டுப்பாங்க. ஏதோ கிடைக்கிற காணிக்கையில் ஒரு அவங்களுக்கு 500 கிடைச்சா அவனுக்கு ஒரு 50 ரூபா கொடுங்க. அவனை என்ன சொல்லணும், நான் சோகம் பண்ணி அந்த வீட்டில் பேய் ஆட்டும் போது நீ ஆடணும், செட் பண்ணிக்கோங்க. சென்னையில் பல இடங்கள் நடந்திருக்கு, சென்னை நகரில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். அவங்க வீட்டில் இது பிசாசுடைய கிரியை தான், எனக்கு அந்த குடும்பமே தெரியும். அவங்க ஏசியெல்லாம் ரொம்ப டாப்புக்கு வந்தாங்க, அந்த குடும்பம் எனக்கு நல்லா தெரியும். அவங்களே சொன்ன கதை, இப்படி ஒரு அம்மா சோகம் பண்ணிவிட்டு, இதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, இப்போ பல்லுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, நாக்குக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, பிள்ளை பிறகுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, பெத்தா ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, அப்படிலாம் நிறையா இருக்காங்கல்ல. அதே மாதிரி பேய்க்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, அதில் இந்த சாமி பிடிச்சா விரட்டுற ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர், அந்த சாமி பிடிச்சா விரட்டுற ஸ்பெஷலிஸ்ட் இன்னொரு ஆள், அவருக்கு இந்த சாமியை விரட்ட தெரியாது, இவருக்கு இந்த சாமியை விரட்ட தெரியாது, பில்லி சுனியன்னா ஒருத்தர், ஏவுதல்னா ஒருத்தர், என்னென்ன ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்காங்க தெரியுமா. இந்த அம்மா சொல்லிட்டாங்க, நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை கூட்டு வரேன்ட்டு போயிட்டேன். ஒரு நாள் ராத்திரி சாயந்தரம் வந்துட்டாங்க, ஒரு 5-6 மணிக்கு வந்தவங்க ஜெபம் பண்ணோடனே, அந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஒரு இந்த டென்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க, சேர் சைட் அசிஸ்டண்ட், டாக்டர்ஸ்க்கெலாம் ஒரு எடுபடி இருப்பாங்க, அந்த ஊசி எடு அந்த மருந்து எடுனோடனே ஒரு பேராஸ்டாஃப் மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ஊழியக்காரர் ஒரு எடுபடியை கூட்டு வந்திருக்கிறார். ஜெபம் பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணும்போது தீர்க்கசனம் வருது. யார் சொல்கிறார், அந்த எடுபடி வந்தார்ல, அந்த எடுபடி மேலே பேயை ஏற்றியாச்சுப்போம், தலை மாட்டி ஓட்டுற ஸ்பெஷலிஸ்ட் இவர். நடந்த சம்பவம் ஏசியில் தலை மாட்டி பேய் ஓட்டுற சம்பவம். ஆனால் அந்த வீட்டில் இருந்த பேய் இப்போ யார் மேலே வந்துடுச்சு, யார் மேலே, உதவி ஊழியன் மேலே வந்துடுச்சு. போறியா, எப்போ போமாட்டி, எப்போ போவேன், நான் 8 மணிக்கு தான் போவேன், ஏய் இப்போ போ, 8 மணிக்கு தான் போவேன், நான் 5 மணிக்கு வந்தாங்கல்ல காஃபி இப்பெல்லாம் சாப்பிட்டாச்சு, 8 மணிக்கு விரட்டுறாங்க சரியா, போகமாட்டேன், எப்போ போவேன், 10 மணிக்கு தான் போவேன். யார், இந்த அசிஸ்டண்ட்டுக்குள்ளே பேயாடு, அந்த வீட்டுக்காரங்க கல்லூரி மங்கன்னு சொல்லுவாங்க, இவ்வளவான்னு கடை திறந்து பார்த்து, அவங்க ஆடவும் இல்லை அசைவும் இல்லை, இங்கே பேயாடு கேட்டிங்கன்னா பேரெல்லாம் சொல்லிடுவேன் வேணாம். 8 மணிக்கு போவோம்னா போக மாட்டேங்க, 10 மணிக்குங்குது, ஏன்னா இப்போ ராத்திரி சாப்பிடணும்ல, எங்கே போவாங்க சாப்பாட்டுக்கு, வந்துட்டாங்க பேயாட்ட, பேய் ஆட்டல பேய் ஓட்ட, டிஃபன் முடிஞ்சிச்சு, இப்போ 10 மணிக்குன்னு எல்லாம் சாப்பிட்டாச்சு, உபவாசத்தோட பேய் ஓட்டின காலமெல்லாம் மாறிடுச்சு. இப்போ பிரியாணி தின்னாத்தான், ஏன்னா சில பேயெல்லாம் கோழி கேட்கும், அது கோழி கொடுத்தாச்சா போகும், நல்லா தின்னுட்டு பேயாட்டினா 10 மணிக்கு பேய் போச்சுன்னு இவங்க எங்கே போய் படுப்பாங்க. அந்த பேய் சொல்லிச்சான், நான் ராத்திரி 12 மணிக்கு தான் போவேன், நான் 12 மணிக்கு தான் இங்கே வந்தேன், என்னை 12 மணிக்கு அனுப்பு, நான் போய் போ, நான் போக மாட்டேன், என்னை 12 மணிக்கு அனுப்பு, போயிடுறேன், சரி சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துச்சு, 12 மணிக்கு சோகம் பண்ண பேய் போயிடுச்சு. காலையில் 4 மணிக்கு அந்த அம்மா இந்த ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டு வந்த ஊழியக்கார அம்மா, அவங்க காணிக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க, கன்னியாகுமரிலேருந்து உங்களுக்காக வந்திருக்காங்க, 2 பேருக்கு போக வர செலவு சாப்பாடு செலவெல்லாம் இருக்குது, அதுக்கு மேலே நீங்கள் என்ன காணிக்க கொடுக்கணுமோ கொடுங்க, எங்களுக்கு நீங்கள் கொடுக்கறது வழக்கம் போல் உங்கள் இஷ்டம், அவங்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணுமோ கொடுங்கன்னு இருக்காங்க. இவங்களும் நல்லா தாராளமாக கவனிச்சிருக்கிறாங்க, பிரியமான நம்மகிட்ட தான் வேறு மாதிரி கவனிச்சிருப்போம், அவங்க காசு கொடுத்து கவனிச்சிருக்காங்க. காலையில் 8 மணிக்கு இவங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு வீட்லேயே பேய் ஓட்ட போயிருக்கிறாங்க, அங்கேயும் 2 and 4 வாங்கியிருப்பாங்க. இது என்கிட்ட வந்து சொல்லி வேதனை பட்டாங்க. வேதனை பட்ட காரணம் என்னன்னா, அந்த பேய் ஓட்டுறவங்களை கூட்டு வந்த ஏஜென்ட் இருக்காங்களே, அவங்க எழுதின ஒரு புக்கை பாஸ்டரே சபையில் என்னை அறிமுகம் பண்ண சொல்லிட்டாரு, நான் அந்த புக்கை அறிமுகம் பண்ணிட்டாப்பா, அங்கே உதவி உள்ள என்ன இருக்கிறேன், உடனே இவர் வந்து அந்த புக்கை அறிமுகம் பண்ணாங்க, அந்த அம்மா எங்கள் வீட்டில் இப்படிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. உடனே நான் பாஸ்டர் அந்த புக்கை நம்ம அறிமுகம் பண்ண தப்பு, அந்த அம்மா இப்படிலாம் பண்ணேன், இவனுக்கு அறிவு எங்கே போச்சு, இவையும் அவங்கள கூப்பிட்டான்னு என்ன திட்டினார்.
அவங்கள விட அவங்கள திட்டிருக்கேன், என்ன திட்டி என்ன பண்ண, ஐயா இப்படியெல்லாம் ஊழியங்கள் உண்டு, பொருளாசையில் பழகியவர்கள். ஒரு பெரிய ஊழியக்காரரை பற்றி கேள்விப்பட்டேன், கோயம்புத்தூர் மீட்டிங்கில் சொல்கிறாராம், இந்த ப்ராஜெக்டுக்காக 10 லட்சம் ரூபாய் வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரே மீட்டிங்கில் 14 லட்சம் ரூபாய் சேர்க்கப்படுகிறது. அதே மீட்டிங்கில் அறிவிக்கிற அதற்கான 14 லட்சம் ரூபாய் கிடைத்து விட்டது என்று சில காலம் கழித்து சென்னையிலே கூட்டம் நடக்கிறது. அதே ப்ராஜெக்டுக்கு 14 லட்சம் ரூபாய் வேண்டும் என்று சென்னையிலே அறிவித்திருக்கிறார். கொடுத்தவங்களுக்கு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. பொருளாசையில் பழகியவர்கள், பொருளாசையில் பழகியவர்கள் கள்ள தீர்க்க தரிசிகள். யா பொருளாசையில் பழகியவர்கள் வாசிங்க, பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக ஆதாயமாக்கி கொண்டு எனக்கு எப்படியாவது காணிக்க கொடுக்கணும், எனக்கு எப்படியாவது தசமமாக அனுப்பணும், என் ஸ்தாபனத்துக்கு அவங்க பணம் தரணும் என்று ஜனங்களை எப்படியாக தங்களுடைய ஊழியத்துக்கு, தங்களுடைய ஸ்தானத்துக்கு, தங்களுடைய ஸ்தாபனத்துக்கு ஆதாயம் ஆக்கி கொள்ளும்படிக்கு தந்திரமான வார்த்தைகளை பேசுகிறவர்கள் கள்ளதீர்க்கதரிசிகள். யார் கள்ளதீர்க்கதரிசிகள்? பொருளாசை உடையவர்கள். யார் கள்ளதீர்க்கதரிசிகள்? மக்களை தங்களுக்கு ஆதாயமாக்கி கொள்ளும்படியாக தந்திரமான வார்த்தைகளை பேசுகிறவர்கள். வாசியுங்கள், பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட 22 வரைக்கும் வாசித்து பாருங்க, யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும். யார் யார் தலைக்கு இந்த தொப்பி பொருந்தோ அவங்க தலையில் வச்சிருங்க. இந்த கள்ள தீர்க்க தரிசிகள் மத்தியிலே, கள்ள போதர்கள் மத்தியிலே, கள்ள வேலையாட்கள் மத்தியிலே எப்படி ஆயினும் நம்மை தேவனுடைய ஊழியர்கள் என்று விளங்க பண்ணியே ஆகணும். இவங்களை தான் டிவியில் பார்க்குறாங்க, இவங்களுக்கு தான் போஸ்டர்ஸ் போட்டிருக்காங்க, இவங்களுக்கு தான் ஆயிரம் ஆயிரமான ஜனம் கூடுது, அநேகர் இவர்களை பின்பற்றுகிறார்கள், இவங்க தான் ஊழியக்காரங்க என்று அடையாளம் கண்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இவர்கள் மத்தியில் எப்படி யாகிலும் நம்மை தேவ ஊழியர்கள் என்று விளங்க பண்ணணும். அந்த 4 வசனத்திலிருந்து 2 கொரிந்தியர் 6:4 கடகடகளும் வாசித்திருங்க பிரதர். மிகுந்த பொறுமையிலும், பொறுமையிலும், உபத்திரவங்களிலும், நெருக்கங்களிலும், இடுக்கண்களிலும், அடிகளிலும், காவல்களிலும், கலகங்களிலும், பிரயாசங்களிலும், பிடிப்புகளிலும், உபவாசங்களிலும், கற்பிலும், அறிவிலும், நீடிய சாந்தத்திலும், தயவிலும், பரிசுத்த ஆவியிலும், மாயமற்ற அன்பிலும், சத்திய வசனத்திலும், திவ்ய பலத்திலும், நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும், கணத்திலும், துர்க்கீர்த்தியிலும், நற்கீர்த்தியிலும், எத்தரெனப்பட்டாலும், நிஜஸ்தராகவும், அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும், நன்றாக அறியப்பட்டவர்களாகவும், சாகிறவர்கள் எனப்பட்டாலும், உயிரோடு இருக்கிறவர்களாகவும், தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும், கொல்லப்படாதவர்களாகவும், துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும், எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எனப்பட்டாலும், அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும், சகலத்தை முடியவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். எப்படி ஆகினோம் இதெல்லாம் நம்ம காட்டி கொடுத்தே ஆகணும். துர்க்கீர்த்தியோ நற்கீர்த்தியோ நம்மளை மொத்தம் ஃப்ராடுன்னு சொன்னாலும் சரி, எத்தர்னு சொன்னாலும் சரி, நிஜஸ்தராகும். ஏன்னா ஊழியக்காரங்களை பற்றி அப்படி தான் இமேஜ் இருக்கு, ஊழியக்காரனை வீடு கொடுக்காதராங்கிறாங்க. நேரத்தில் ஒரு ஊழியக்கார தம்பியை பற்றி பேசிட்டு வரோம், என் கூட இருக்கிற இன்னொரு விசுவாச தம்பி சொல்கிறான், பாஸ்டர் பயங்கர பொய் பாஸ்டர், ஐயோ அவர் வாய் திறந்தாலே பொய் சொல்லுவார். அப்போ ஒரு விசுவாசி அந்த தம்பியுடைய மனதில் ஒரு ஊழியக்காரனை பற்றி என்ன எண்ணம் இருக்குது, தம்பி அவர் பொய் சொல், ஐயோ ஏன்ட்டு எவ்வளோ பொய் சொல்லி இருக்கிறனால தான் நான் ஒதுங்கிட்டேன், வேதனைப்பட்டேன், இன்னும் அவரை கூட்டு நான் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த விசுவாசி என்ன நினைப்பான். அந்த விசுவாசிக்கு தெரியுது அந்த ஊழியக்காரர் ஃப்ராடு, அந்த ஊழியக்காரர் பொய் சொல்லுவார். ஒரு நாள் ஒருத்தர் ஒரு விசுவாசி என்கிட்ட சொல்கிறார், ஒரு ஆளை பேர் சொல்லு,
பயங்கர ஃப்ராட் இன்னைக்கு பைபிளை தூக்கிட்டு அலையிறான் அது இன்னொரு ஃப்ராடு அப்படிங்கிறேன் பயங்கர ஃப்ராடு இன்னைக்கு பைபிளை தூக்கிட்டு அலையிறான் இன்னொரு ஃப்ராடு இது இன்னொரு ஃப்ராடு நமக்கு அப்படிதான் ஒரு பேர் இருக்குங்க இல்லைன்னு சொல்லாதீங்க இந்த நம்மளையும் அவங்க எத்தனைதான் நினைப்பாங்க நான் ஒரு அருமையான பாஸ்டர் அவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன் மார்த்தாண்ட மார்க்கெட்டில் போகிறோம் ரெண்டு பேர் வேஸ்டேஜ் பா போட்டிருக்கிறோம் அங்கே போகிற ஒரு அம்மா சொல்லுதான் கள்ளி போகிறானுங்க அப்படி ஏன்னா கள்ளினா பெண் பால்லான்னு இல்லைங்க கள்ளின்னு சொல்லுவாங்க கள்ள பசங்க எங்களை அப்படித்தான் நினைக்கிறான் ஜிப்பா வச்சு போட்டு போன உடனே என் காதில் விழல அவர் கன்னியாகுமரிக்கார் அவர் காதில் விழுந்துருச்சு என் கூட நம்ம தம்பி மாதிரி இருக்காங்க கள்ளி போகிறாங்க கள்ளி பசங்க போகிறாங்க ஏதோ சொல்கிறார் நினைக்கிறாங்க தப்பே இல்லை ஒரு தடவை ஓயமாரில் ஒரு போதகர் அடித்து கொல்லப்பட்டார் அப்படின்னுச்சு உடனே நம்ம ஆர்எஸ்எஸ் அது இது ஏதோ கதை கட்டி விட்டுருவோமே நான் கொஞ்சம் எல்லாத்தையும் என்னன்னு யோசிப்பேன் கீழே வாசிக்கிற அந்த போதகர் ஏன் அடித்து கொல்லப்பட்டார்னா அந்த போதகர் பார்த்த வேலை புரோக்கர் வேலை நிலம் வாங்கி கொடுத்ததில் தகராறு இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள வருமானமே நிலம் வாங்கி கொடுக்கறது பொண்ணு வாங்கி கொடுக்கறது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது இதில் ஒரு நல்ல பிழைப்பு ஓடுது ஒரு வீட்டில் ஒரு பையனுக்கு ஒரு பெண்ணை பேசி முடிச்சிட்டாங்க நடந்த சம்பவத்தை தான் நான் சொல்கிறேன் அனுபவத்துலேருந்து சொல்கிறேன் பெண்ணை பேசி முடிச்சிட்டாங்க அப்போ அங்கே ஒரு பெரிய ஊழியக்கார் பை புளியும் வேக்கையும் தூக்கிட்டு போடுறாரு சொல்கிறாங்க பாஸ்டர் பையனுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு பேசி பிடிச்சிருக்கோம் அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது நல்ல பொண்ணாக கெட்ட பொண்ணா ஒன்றும் தெரியாது எங்கள் பையனுக்கு பொண்ணு பேசி முடிச்சிட்டோன்னு சொன்ன உடனே அந்த பாஸ்டர் சொன்ன ஒரே வார்த்தை ஏன்ட்ட சொல்லியிருந்தால் நல்ல பொண்ணாக பார்த்துருப்பேனே அப்போ இந்த பொண்ணு கெட்ட பொண்ணா அவர் என்ன சொன்னார் தெரியுதா உங்களுக்கு ஆ வெயிட்டு ஏன்ட்ட சொன்னால் நிறைய டவுரி வர்ற மாதிரி பார்த்து வந்திருப்பேனே நீங்கள் இந்த மாதிரி ஒரு பண்ண முடிச்சிட்டீங்களே பொதுவாக புரோக்கர் 1% 2% கேட்குறாங்க நம்ம பாவிகள் சில 10% கேட்குறோம் டவுரியில் 10% தசம பாகம் நான் உங்களுக்கு நல்ல பொண்ணாக பார்த்தாரு எப்படியும் ஒரு 50 லட்சம் தருவாங்க நீங்கள் மாத்திரம் கர்த்தருக்கு உண்மையாக இருந்துருங்க ஹலோ நீங்கள் மாத்திரம் கர்த்தருக்கு உண்மையாக இருந்துருங்க மற்றதுலையாவது நம்ம குறைச்சி கொடுக்கலாம் இவன் தானே 50 லட்சம் வாங்கி கொடுத்தான் அதில் எப்படி நம்ம குறைச்சி கொடுக்க முடியும் கண்டுபிடிச்சிக்குவானே வாங்கி கொடுத்தவன் அவன் தானே இப்போ உண்மையாக இருக்கணும்ல எத்தரெனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் இப்படி யாருமே செய்யலை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சவங்க பேரை சொல்கிறேன் ஐயா இவங்க செய்தது நான் கேள்விப்பட்டா அதனால தாங்க பேசுகிறேன் எல்லாரையும் சொல்லணும் இவங்க மத்தியில் நீங்கள் யாரும் அப்படி இருக்க மாட்டீங்க இருந்தாங்க வந்திருக்க மாட்டீங்க ஆனால் இவங்க மத்தியில் நம்ம நிஜஸ்தராக விளங்கப்படும் பயங்கரமான துர்கீர்த்தி ஊழியக்காரன் நம்பவே முடியாதையா தந்திரமான பசங்கையா ஊரை ஏமாத்தினா வேற பொழைப்பு இல்லை சும்மா பைபிளை தூக்கிட்டு அலையிறாங்க என்ன வேணாலும் சொல்லட்டும் அந்த நற்கீர்த்தி அந்த துர்கீர்த்தியின் மத்தியிலையும் என்னை தேவ ஊழியனாக விளங்க எப்படி ஆயின் அந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு எங்களை தேவ ஊழியர்களாக விளங்க பண்ண விரும்புகிறேன் ஏனென்றால் இந்த மகத்துவமான ஊழியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கு இது சாதாரண ஊழியம் அல்ல மகத்துவமான ஊழியம் அதனால தான் அவர் ஆரம்பிக்கிறார் இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர் ஒரு கேள்வி வருது எப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்கள் வாசிங்க 3 அதிகாரம் 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 6 இதே மாதிரி ஸ்பீட் அக்கடகடன் வாசி முடிச்சிருவோம் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார் அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது இழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது
எழுத்துகளினால் எழுதப்பட்டு கற்களினால் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே. ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாயிருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாயிருக்கும்? ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாயிருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாயிருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. அன்றியும் ஒழிந்து போவதே மகிமை உள்ளதாயிருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாயிருக்குமே. இந்த வேத பகுதியில இன்றைக்கு நம்ம செய்கிற இந்த ஊழியத்தை குறித்து ஏழு குறிப்பு இருக்கு. குறிப்பை மாத்திரம் சொல்றேன், எழுதக்கூடியவர்கள் எழுதி கொடுங்க, இதை செய்தியாக கொடுக்கக்கூடியவர்கள் கொடுங்க, தியானியுங்க. நம்பர் ஒன், இந்த ஊழியம் புது உடன்படிக்கையின் ஊழியம், அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உண்டான ஊழியம். பழைய உடன்படிக்கை ஆட்டினுடைய இரத்தம், இந்த ஊழியம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் சிந்தி உண்டாக்கின ஊழியம். இது புது உடன்படிக்கையின் ஊழியம். இரண்டாவது, இது ஜீவனுக்கு ஏதுவான ஊழியம். இதை ரட்சிக்கப்படுறோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறான், ஜீவனுக்கு ஏதுவான ஊழியம். மூன்றாவது, இது நித்திய மகிமையின் ஊழியம். ஒழிந்து போகிற மகிமை அல்ல, நித்திய மகிமையின் ஊழியம், வாடாத கிரீடம். ஐந்தாவது, இது ஆவிக்குரிய ஊழியம். நான்காவது, ஆவிக்குரிய ஊழியம், மோசேயினுடைய ஊழியம் மாம்சத்துக்குரிய ஊழியம், இது ஆவிக்குரிய ஊழியம். ஐந்தாவது, அது மரணத்துக்கு ஏதுவான ஊழியம், இது ரட்சிப்பின் ஊதியம் ஊழியம். இது ரட்சிப்பின் ஊழியம். அந்த ஊழியத்தில் எல்லாரும் வந்தவன் எல்லாம் வழியிலே செத்து போயிட்டான், ரெண்டு பேரை தவிர. இது ரட்சிப்பின் ஊழியம். ஆறாவது, இது நீதியின் ஊழியம், இது நீதியின் ஊழியம். ஏழாவது, நம்ம செய்கிற ஊழியம் நிலைத்திருக்கிற ஊழியம், நிலைத்திருக்கிற ஊழியம். இப்படியாக மோசே செய்த ஊழியத்துக்கு ஒரு மகிமை இருந்தது, அந்த மகிமை நம்ம செய்கிற ஊழியத்துக்கு ஒப்பான மகிமை அல்ல. மோசே செய்த ஊழியம் ஒரு 10 லட்சம் பேரை, ஒரு 30 லட்சம் பேரை சென்னையிலிருந்து திருச்சிக்கு கூப்பிட்டு போகணும். சாதாரண காரியமாக அங்கேருந்து ஒரு கேம்ப் கூப்பிட்டு போனாலே உயிர் பாடுது. 100 பேரை கேம்ப் கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு ஆடு இங்கே போயிடுது, ஒரு ஆடு அங்கே போயிடுது, ஒன்று லேட்டாக வருது, ஒன்று காணாமல் போகுது, ஒன்று ரிட்ரீட் நடந்துக்கிட்டு இருக்குமா தான் எங்கேயோ போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒரு 100 பேரை கூப்பிட்டு போகிறதே பெரிய காரியம். கிராம ஊழியத்துக்குன்னு போவோம், அங்கே நின்று ஜாஸ்வா பேசிக்கிட்டு இருப்பார், கூட வந்த 2 பேர் எங்கடானா அவன் டீ கடையில் டீ அடிச்சுட்டு இருப்பான். அங்கே ஒருத்தன் அவரோட அவங்க டீமில் இருக்காது, அங்கே ஒருத்தன் அங்கே குளத்தில் பொம்பளையை குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதை ஆன்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். கிராம ஊழியத்துக்கு போன 10 பேரை ஒழுங்காக மேய்ச்சிட்டு வர முடியல. 30 லட்சம் பேரை சென்னையிலேருந்து கால்நடையாக, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, அரிசி இல்லை, கோதுமை இல்லை, எண்ணெய் இல்லை, தங்க இடம் இல்லை, ராத்திரியெல்லாம் வெளியே பிளாட்ஃபார்மில் தான் படுத்துக்கணும், என்றைக்கு ஆண்டவர் சிக்னல் கொடுக்காரோ அன்னைக்கு தான் புறப்படணும், இப்படி 40 வருஷம் மேட்ச்சு கொண்டு போய் திருச்சியில் ஒரு 300 கிலோமீட்டர் சேர்க்கறதுனா சாதாரண ஊழியமா? பெரிய ஊழியம் ஐயா. மோசையுடைய ஊழியம் சாதாரண ஊழியம் இல்லை. 30 லட்சம் பேரை பே பே பேன்னு மேட்ச்சு கொண்டு போய் கானானில் சேர்க்குற ஊழியம் பெரிய ஊழியம். ஆனால் தேவன் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்துருக்க ஊழியம் சென்னையிலிருந்து ஒருவனை திருச்சியில் கொண்டு போய் சேர்க்கிற ஊழியம் அல்ல, பாதாளத்தில் இருக்கிற ஒருவனை பிடுங்கி எடுத்து பரலோகத்தில் கொண்டு சேர்க்கிற ஊழியம். ஹலேலூயா. இந்த மகிமையான ஊழியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் வெளிப்படுத்த விசேஷம் 2:2 வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிய வேண்டும். ஒரு முத்திரை குத்தன், இது பொய், இவன் கள்ள அப்போஸ்தலர், இவன் கள்ள வேலையாள். ஒருவேளை சோவன்சோ கள்ள வேலையால் நீங்கள் சொல்ல வேண்டாம். பொருளாசையில் உள்ளவன் கள்ள வேலையாள், ஆட்களை தந்திரமாய் பிடிக்கிறவன் கள்ள வேலையாள், பரலோகத்துக்கு ஆள் சேர்க்காம தனக்கு என்று சொல்லி. முந்தையெல்லாம் ஒரு ஆத்ம பாரம் இருந்துச்சான், பாதாளத்தை கொள்ளையிட்டு பரலோகத்தை நிரப்பணும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு ஆத்ம பாரம் இருக்கான், மற்ற சபைக்கு போகிறவங்களை பிடுங்கி எடுத்து நம்ம சபையில் நிரப்பணும். எப்படி ஆத்ம பாரம் இருக்கு பாருங்க. ஒரு ஊழியக்காரர் சொன்னாராம், எனக்குள்ள அழைப்பு
ஏழைகளுக்கெல்லாம் எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, எனக்கு இன்டலெக்சுவல்ஸுக்கு தான் பேச தெரியும். எப்படி அழைப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அவருக்கு அழைப்பு இன்டலெக்சுவல்ஸுக்கு மட்டும்தான் பேச தெரியுமா? ஐயா அது கள்ள உபதேசம்னு குத்த தெரியும். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறது சோதித்தவர்களை பொய்யர் என்று கண்டறியும். பிரியமானவர்களே, முக்கியமாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். மூன்றாவதாக நம்மை நம்மில கிறிஸ்துவனுடைய ஜீவன் வழங்கணும், நம்மை கிறிஸ்துவனுடைய ஊழியர்களாக விளங்க பண்ண வேண்டும். பிரியமானவர்களே, மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 4:1-2 இதான் இன்றைக்கு நான் எடுத்த டாபிக், கூறி முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4:1-2 வாசியுங்கள். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள், எப்படிப்பட்ட ஊழியர்? புதுபுடியின் படிக்கையின் ஊழியம், பரலோகத்தில் ஜனத்தை கொண்டு சேர்க்கிற ஊழியம், மனிதர்களை தேவர்களாக மாற்றுகிற ஊழியம், பாவிகளை தேவனோடு ஒப்புரவாக்குகிற ஊழியம், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடைய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால், இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை, சோர்ந்து போகிறதில்லை. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இழைப்படைவதும் இல்லை. வாலிபர்கள் சோர்ந்து போவார்கள், இடறி விடுவார்கள், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். யார் என்ன சொன்னாலும் சரி, நம்மகிட்ட ஞானஸ்தானம் எடுத்த மற்ற குடிகாரனை மாறினாலும் சரி, நாங்கள் ஊழியத்தை விட மாட்டோம். லாபமோ நஷ்டமோ துர்கீர்த்தியோ நற்கீர்த்தியோ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, இந்த பாவியை பரலோகத்தில் கொண்டு சேர்க்கணும். உத்தமமான ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தும். சீயோனில் நாங்களும் கர்த்தர் எங்களுக்கு தந்த பிள்ளைகளும் அடையாளங்களும் அற்புதங்களுமாக போய் நிற்கணும். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடைய நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இவனெல்லாம் கூட்டி சேர்த்து என்னத்தை கண்டோம்? நம்ம கன்வென்ஷனாக ஒருவே காசு தர மாட்டேங்க, கன்வென்ஷனை வேண்டாம், மண்ணாங்கட்டியும் வேணாம், நான் சோர்ந்து போக மாட்டேங்க. நம்ம சோர்ந்து போகக்கூடாது. எப்படி ஆகும் நம்ம ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தருக்கென்று நிறுத்தம், நாங்கள் சோர்ந்து போவதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். முதலாவது கிறிஸ்துவின் ஜீவனை விளங்க பண்ணுவோம். ரெண்டாவது எப்படி ஆகிலும் நம்மை தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான் என்று இந்த உலகத்தில் விளங்க பண்ணுவோம். மூன்றாவது இப்படிப்பட்ட மகிமையான ஊழியத்தை உடைய நாம் எல்லாருடைய மனசாட்சிக்கும் நம்மளை உத்தமர் என்று விளங்கப்படும். நம்மை தூஷிக்கிறவர்கள் கூட, நமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் கூட நம்மை உத்தமர்னு சொல்லணும். நம்மளை பிடிக்காமல் இருக்கலாம், ஏன்னா மத மாற்றம் செய்கிறேன்னு சொல்லலாம், அமெரிக்கா பணம் வருதுன்னு சொல்லலாம், எல்லாம் சொல்லி என்ன தான் இருந்தாலும்ப்பா ஏசு ஏசுன்னு சொல்ல எனக்கு பிடிக்கல, ஆனால் உண்மையாகவே அவன் ஒரு தெய்வ பிறவிதான்ப்பா. ஆண்டவன் கூட இருக்காரு, வைத்தியக்காரன் இதை நல்ல வேலையை விட்டுட்டு இப்படி ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கான், ஆனால் ஆண்டவர் இருக்காருப்பா. ஆ ஒன்றுப்பா, சொன்ன சொன்ன பேச்ச தவற மாட்டேன், உத்தமம் பாவே. சொன்ன சொன்ன பேச்ச தவற மாட்டேன், பொய் சொல்ல மாட்டோம், வரேன்னா வந்துடுவோம், உத்தமம். அவனை பிடிக்கல, அவன் அல்லேலூயா போடுறது பிடிக்கல, அவன் இந்த மாதிரி ஏசு ஏசுன்னு சொல்றது பிடிக்கல. அந்த மனுஷனும் அவனுடைய மன வெளியே சொல்கிறானோ இல்லையோ அவன் மனசில் தெரியணும், உண்மையாக அவன் நல்லவன் தான், உண்மையாக உத்தமன்தான். கிறிஸ்துவின் ஜீவன் விளங்கணும், தேவ ஊழியர்கள் என்று நம்ம விளங்க பண்ணணும், மூன்றாவது உத்தமர் என்று விளங்கப்படணும். அதுதான் 5 குறிப்புகள் நான் போட்டிருந்தேன், குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். திரும்ப வாசிங்கள் 2வது வசனம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து, முதலாவது நம்மை உத்தமர் என்று விளங்க பண்ணுவதற்கு, வெட்கமாய் தோன்றுகிற அந்தரங்க கிரியைகளை வெறுத்து. அது வெளியே சொன்ன வெட்கம்,
இதை குறித்து நாலு பேருக்கு முன்னால் பேசினா வெக்கமாக இருக்கும். நிறைய அந்தரங்க கிரியை இருக்கலாம். அடிக்கடி சொல்கிற உதாரணம், ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் கட்டி ஊரறிய கல்யாணம் கட்டி அந்த பிள்ளை குழந்தை உண்டாகிற எல்லாருக்கும் மகிழ்ச்சி. கல்யாணமே ஆகலை, அந்த பிள்ளை குழந்தை உண்டாகிட்டா அந்த வீட்டில் வேதனை அடி தடி. ஒன்று மகிழ்ச்சியாய் தோன்றுகிற அந்தரங்க கிரி, அந்த கணவன் மனைவி சேர்ந்தது அந்தரங்க கிரியை, ஆனால் அது வெளியே வரும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்தது அதே போன்ற ஒரு அந்தரங்க கிரியை தான், ஆனால் வெளியே வரும்போது வெட்கமாக தோன்றுகிறது. அதை வெளியே சொன்னால் வெட்கமாக தோன்றுகிறது. வெட்கமாய் தோன்றுகிற அந்தரங்க கிரியைகளை வெறுத்து. ஒரு நாள் பாஸ்டர் சாம்சன் ரையா சொன்னார், ஒரு மீட்டிங் போகிறேன், என் கூட என் பக்கத்தில் என் மனைவி உட்காந்து வர்றாங்க, இறங்கினோடனே கேட்குறாங்க, பாஸ்டர் யாருங்கிறாங்க, என் ஒய்ஃப்னு சொல்கிறேன். இன்னொரு ஊழியக்காரன் ஊழியத்துக்கு போகிறான், அவங்க கூட ரெண்டு சிஸ்டர் உட்காந்து வர்றாங்க, இது யாருன்னு கேட்குறாங்க, என் கூட ஊழியத்தில் இருக்கிற சிஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறான், இதில் எது கனத்துக்குரியது என்று கேட்டார். எது கனத்துக்குரியது என்று கேட்டார். பிரியமானவர்கள், கணவனும் மனைவியும் சேர்ந்தார்கள், குழந்தை பிறந்துருச்சு, மகிழ்ச்சி, சபைக்கு இனிப்பு கொடுப்பாங்க, சபையில் பேர் வைப்பாங்க. நான் அன்னக பிரதிஷ்டன் ஊழியம் செய்கிறேன், அந்த சகோதரி அன்னக பிரதிஷ்டன் ஊழியம் செய்கிறாங்க, அந்த சகோதரி குழந்தை உண்டாயிட்டாங்க, வெளியே சொல்ல முடியுமா? ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பெரிய ஊழியர், அவர் என்னை திருப்பி கேட்டார், தேவன் மன்னிக்க தயவுபடுத்திருக்கார் தெரியாதான்னார். தேவன் மன்னிக்க தயவுபடுத்திருக்கார் தெரியாதான்னார். மன்னிப்பாருங்க, கண்டிப்பாக மன்னிப்பார். ஆனால் ஒரு அந்தரங்க கிரியை, வெட்கமாய் தோன்றாத அந்தரங்க கிரியை, இன்னொரு அந்தரங்க கிரியை, வெட்கமாய் தோன்றுகிற அந்தரங்க கிரியை. நம்ம மற்றவருடைய மனசாட்சிக்கு நம்மை உத்தமர்களாக விளங்க பண்ணணும்னா எந்த விதத்திலேயும் வெட்கமாய் தோன்றுகிற அந்தரங்க கிரியை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அது வெளியரங்கமாகும்போது வெட்கமாக இருக்கும், வெளியே தெரிந்தால் வெட்கமாக இருக்கும். அது மற்றவருடைய மனசாட்சிக்கு விளங்கப்படும், மற்றைய மனசாட்சிக்கு வழங்க பண்ணணும். இவர் பணக்காரங்களை கண்டா பின்னால் போவார், இவர் பொம்பளைகளை கண்டா ஜல்லுட்டே போவார் அப்படின்னு யார் மனசாட்சின்னு நினச்சிடக்கூடாது. வெளியே சொல்ல மாட்டாங்க, மனசில் நினச்சிடக்கூடாது. மற்றவங்க மனசுக்கு எப்படி தெரியணும், இவர் வெட்கமான அந்தரங்க கிரியையில் ஈடுபடவே மாட்டார். வெட்கமான அந்தரங்க கிரியையில் ஈடுபட மாட்டார். ஒரு நல்ல ஊழியம் செய்கிற ஒரு அதிகாரி, பல சபைகளில் அவரை கூட்டு பயன்படுத்துவாங்க. அப்படி ஒரு சபைக்கு போயிருக்கார், அன்றைக்கி அவர் மகனையும் கூட்டு போயிருக்கிறார். அந்த வாரத்தில் நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு பெரிய ஹோட்டல் சங்கீதா, அந்த ஹோட்டலில் இவர் குடும்பமாக உட்காந்து சாப்பிட்றார். இவருடைய மனைவி மகன் எதிராக இருக்கிறாங்க, இவர் இந்த பக்கம் உட்காந்துருக்கார், இவர் இன்னொரு மகன். இவர் போன சண்டே போன அதே சபை ஊழியக்கார் இவருக்கு பின்னால், இவருக்கு தெரியல, இவர் பையன் பார்த்துட்டான், எப்பா அப்பா நம்ம ஞாயிற்றுக்கிழமை போனோம்ல, அந்த பாஸ்டங்க உட்காந்துருக்காருப்பா, அந்த பாஸ்டங்க உட்காந்துருக்காருப்பாங்க இவருக்கு பின்னால். இவர் திரும்பி பார்க்குறாரு, அந்த பாஸ்டர் கூட வந்திருக்க சகோதரிக்கு ஏதோ ஒரு பொருள் எடுத்து கையில் ஊட்டிக்கிட்டு இருக்கார், வாயில் ஊட்டிக்கிட்டு இருக்கார் ஹோட்டலில் வச்சு. திரும்பி பார்த்த இவருக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. கூட இருக்கிற அந்த சகோதரி அவருடைய மனைவி கிட்ட, இவருக்கு மனைவியை தெரியும், என்ன பண்ணு தெரியல, பையனுக்கு ஒரே இது, என்னப்பா அப்பா பாஸ்டர் போய் பார்க்க மாட்டேக்காரு, பாஸ்டர் கூட மாட்டேக்காரு, இவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்களா, என் நேரில் சொன்ன சம்பவம். ஏங்க பாஸ்டர் இந்த பில்லு நம்ம கொடுத்துருவோங்க, பாஸ்டர் கேளுங்கங்க, இந்த பில்லு நம்ம கொடுத்துருவோங்கிறாரு. இவர் சொல்கிறாரு, என் மனைவிட்ட என் பிள்ளைகிட்ட அவள் வேற ஒரு பொம்பளோட உட்காந்துருக்கா, நான் எப்படி பாஸ்டர் சொல்ல முடியும், உங்கள்கிட்ட தான் நான் வந்து சொல்கிறேன், என்னால் தாங்க முடியலை பாஸ்டர்.
என்னால தாங்க முடியல பாஸ்டர். சொல்ல முடியல, மனைக்கு புரியல. ஏங்க பாஸ்டர், ஏங்க அதை கூப்பிடுங்க, அதை வாங்கிட்டு வாங்க, பில்லு நம்ம கொடுத்துருவாங்க. சும்மாரு சும்மாரு எப்படிங்க சொல்ல முடியும் என் பையன்ட்ட? ஞாயிற்றுக்கிழமை அந்த சபையில் நான் பேசியிருக்கிறேன். சிஸ்டர் சாராஜி சொல்லுவாங்க, கல் குடிக்கிறவன் வீட்டில் போய் குடிக்கிறான், பால் குடிக்கிற நீ ஏன் பனை மரத்து கீழே இருந்து குடிக்க அப்படின்வாங்க. நம்ம தவறு செய்யட்டால் கூட பிரியமானவர்கள், பொல்லாங்காய் தோன்றுகிறவைகளுக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. அல்ல, தவறு இருக்கா இல்லையா என்றல்ல, பொல்லாங்காய் தோன்றுகிறது. ஏதோ ஒரு சிஸ்டர் பைக்கில் வச்சு கூப்பிட்டு போகிறீங்க, யாரோ ஒரு சிஸ்டர் பைக்கில் வச்சு கூப்பிட்டு போகிறீங்க, பார்க்க பொல்லாங்காய் தோன்றுகிறதா, விட்டு விலகுங்க, விட்டு விலகுங்க. மற்ற மனசாட்சிக்கு அது குற்றமாக தெரியும், இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்காதீங்க. ஷேர் ஆட்டோவில் போனால் இடிச்சிட்டு உட்கார்ல, பைக்கில் உட்காந்து என்ன தப்பு இருக்குன்னு கேட்காதீங்க. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யக்கூடாது. சரி, அதே வேதம் சொல்லியது, பொல்லாங்காய் தோன்றுகிறவைகளுக்கு விலகி காத்துக்கொள்ளு. வெட்கமாய் தோன்றுகிற அந்தரங்க கிரியைகளுக்கு நம்மை விலக்கி அவருடைய மனசாட்சிக்கு உத்தமர் என்று விளங்க பண்ணணும். இரண்டாவதாக வாசியுங்கள், தந்திரமாய் நடவாமலும். தந்திரமாய் நடவாமல், பேச்சில் தந்திரம், பார்வையில் தந்திரம், சிரிக்கிறதுல தந்திரம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, பேசுறதுல தந்திரம், இருள் பொருள்பட பேசுறது, கோடு வச்சு பேசுறது, அதெல்லாம் வேணாங்க. தந்திரமே வேணாம். எஸ்னா எஸ், நோன்னா நோ. உள்ளதை உள்ளதென்ன, இல்லதை இல்லதென்னு சொல்லுங்க. அதுக்கு மிஞ்சினது பிசாசினாலே உண்டாயிருக்கும். உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுவேன், இல்லதை இல்லதென்னு சொல்லுவோம். அதுக்கு மிஞ்சினது பிசாசினாலே உண்டாயிருக்கு. நம்ம கொடுக்கல் வாங்கல் பேச்சு வார்த்தை, தந்திரமே வேணாங்க. நம்மளை பார்க்குறவங்க என்ன சொன்னாங்க, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு சொன்னால் போதும். தந்திரமாய் நடவாமல் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே. எப்படி அவர்கள் குறிப்பை சொல்லி முடிக்கிறேன், சத்தியத்தை வெளிப்படுத்து அநியாயத்தினாலே. வாசிங்க, தேவ வசனத்தை புரட்டாமல். மூன்றாவது, தேவ வசனத்தை புரட்டாமல். அது பல முறை உங்கள் இடத்துல பேசுறது. அந்த வசனத்துக்கு வேதத்தில் என்ன வியாக்கியானம் இருக்கும், முன்னும் பெண்ணுமாக பார்த்து நம்முடைய வசதிக்கு ஏற்ப புரட்டாங்க. நல்லா இதான் வசனம் சொல்லுங்க, தெளிவாக சொல்லுங்க. நாம அதுக்கு அர்த்தம் தெரிவித்து கொண்டு அதுக்கு இன்னொருத்தர் மாற்று கருத்தை சொல்லிட்டு அப்படிலாம் மட்டும் குழப்பாதீங்க. வேத வசனத்தை புரட்டாதீங்க பிரியமானவர்களே. அநேக உதாரணங்கள் சொல்ல முடியும் எப்படியெல்லாம் வேத வசனத்தை புரட்டுறாங்கன்னு சொல்லி தலைமுறை சொல்லியிருக்கு. நமக்கு சாதகமாக வேத வசனத்தை மாற்றாதீங்க. நமக்கு சாதகமாக அங்கேருந்து ஒரு வசனம், இங்கேருந்து ஒரு வசனம் பொறுக்கி அடிக்காதீங்க. ஒருவேளை மாற்று கருத்து இருக்குமானா உட்காந்து பேசுவோம், எது சரி என்று பார்ப்போம். அன்னைக்கு கவுன்சிலில் பேசினாங்க, பவுல் செய்கிற சரியாக தப்பாக பேசி ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்தாங்க, தவறில்லை. இந்த கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய குறை, நீயும் சரி நானும் சரி எல்லாரும் சரி எப்படியாவது சேர்ந்து ஒன்றா கொள்ளையடித்தா சரின்னு இருக்கிறோம். நீ இப்படி சொல்லி கொள்ளையடி, நான் அப்படி சொல்லி கொள்ளையடிக்கிறேன், நீ நகை போடாதன்னு சொல்லி நீ கொள்ளையடி, நகை போட்டால் தப்பு இல்லைன்னு சொல்லி நான் கொள்ளையடிக்கிறேன், நகையெல்லாம் காணிக்கை பெட்டியில் போடுங்கன்னு பேச அதில் பாதி பேர் நகையை போடுவாங்க, அதை நீ எடுத்துக்கோ, நகை போட்டால் தப்பு இல்லை நான் பேசுகிறேன், அப்போ நகை போட்டு ஊழியத்துக்கு வரேன் வந்து தசமம் பாங்க காணிக்கை கொடுப்பாங்க அதை நான் எடுத்துக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து திம்போம். இதாங்க நடக்குது. நீ நகை போடலான்னு சொன்னால் போடணும், ரைட். நகை போடக்கூடாதுன்னு சொன்னால் உனக்கு ரைட்டு. ரெண்டு ரெண்டு அஞ்சு, எஸ் யூஆர் ரைட். ரெண்டு ரெண்டு மூணு, எஸ் யூஆர் ஆல்சோ ரைட். எதுங்க ரைட்டு, எது சத்தியம்? வேத வசனத்தை புரட்டக்கூடாது, நமக்கு சாதகமாக மாற்றக்கூடாது பிரியமானவர்களே. பலமுறை இதை பற்றி பேசியிருக்கேன், இப்போ அதற்குள்ளாக போக விரும்பவில்லை. சத்தியத்தை
வெளிப்படுத்தணும். நம்ம அறிந்திருக்கிற சத்தியத்தை இதாங்க சத்தியம், இதுதான் வேதத்தின்படி சத்தியம். தைரியமாக சொல்லுங்க. நான் ஒன்று ரெண்டு முறை முன்னாலே சொல்லியிருப்பேன், நடந்த ஒரு சம்பவத்தை விளக்குவதற்காக சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறதா இருந்தால் பொறுத்துக்கொள்ளுங்க. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு 1990 இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய கல்யாணம், என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம இல்லை அநேகர் அறிந்திருந்த ஒரு பெரிய ஊழியக்கா, திருமணம் நடத்த வந்தப்போ தான் அந்த நகை தாலி பிரச்சனைலாம் பெந்தகோஸ்துக்குள்ளே லேசாக நுழைகிற காலம் அது. முந்தி ஒன்று உள்ளே இல்லைன்னா வெளியே, இந்த மதில் மேல் பூனை உள்ளேயும் இல்லை வெளியேவும் இல்லை என்று ரெண்டாம் கட்ட நிலை வருகிற காலகட்டம் அது. கல்யாணம் முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்து மனசு சும்மா சாப்பாட்டை ஒழுங்காக சாப்பிட விடல. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டியும்மா. ஏதோ வந்திருக்கோம் சாப்பிட்டு போகிறோன்னு இல்லாமல் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடும்போது சொன்னார், இப்போல்லாம் தாலி கட்டுறதா இருந்தால் நான் விட்டுருவேன்னு, தாலி கட்டுறதா இருந்தால் நான் விட்டுருவேன்னு. நான் சொன்னேன், அது ஏங்க தாய் மகளுக்கு கட்டின தாலின்னு சொல்லி தனியாக மறைவாக கட்டணும், சரினா நம்மளே ஆசீர்வச்சு கொடுக்கலாமே அப்படின்னு. அப்படி இல்லை, எனக்கு தப்பாக தெரியலை அப்படின்னு. தப்பாக தெரியலைன்னு ஒன்று நான் கேட்டால், அக்காவுக்கு கட்டிட்டீங்களான்னு, இப்போ என்னோடய மூத்த ஊழிய, அக்காவுக்கு கட்டிட்டீங்களான்னு. அப்போ தான் இந்த உபதேசம் உள்ளே வருது, தாலி கட்டின தப்பு இல்லை, நகைப்பட்ட தப்பு இல்லை. 90 ஆரம்பம்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 89 இருக்கும். அக்காவுக்கு கட்டிட்டீங்களான்னு உடனே சீ அப்படின்னார். அவரும் எங்கள் தென் தமிழகத்தை சேர்ந்தவர். சீன்னு சொன்னால் நாங்கள் மனித கழிவை தான் சீன்னு சொல்லுவோம். அவர் சீன்னொடனே எனக்கு சுரீர்னு ஆயிடுச்சு. உங்களுக்கு சீ, உங்கள் அக்காவுக்கு சீ, உங்கள் மனைவிக்கு சீ, உங்கள் பிள்ளைக்கு சீ, அந்த சீயை எடுத்து நமக்கு வாக்கரிசி போடுறானே, அவன் கழுத்தில் பூசினாலும் தப்பு இல்லை, காதில் பூசினாலும் தப்பு இல்லை, அவன் முகத்தில் பூசிக்கிட்டாலும் தப்பு இல்லை, அதை நான் சொல்ல மாட்டேன்னா எனக்கு வாக்கரிசி போடுறான். ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, சொன்ன அவன் சபையை விட்டு போயிடுவான்னு, சபையை விட்டு போயிடுவான்னு. நான் சொன்னேன், உங்களுக்கு அது சீ, உங்கள் மனைவிக்கு சீ, உங்கள் பிள்ளைக்கு சீ, அந்த சீ எடுத்து நமக்கு வாக்கரிசி போடுறானே, அவன் கண்ணிலையும் காதிலையும் பூசிக்கிட்டா கூட தப்பு இல்லையான்னு. என்ன இப்படி கோவப்படுறீங்க? நாமா அது சொன்னால் சபையை விட்டு போயிடுவாங்கிறீங்க, அதை நீங்கள் செய்துட்டீங்களான்னா சீங்கிறீங்க, அது உங்களுக்கு சீனு தெரியுது. உங்களுக்கு சாப்பாடு போடுறவன் ஐயா, என் உடை ஊழியத்தில் வருது, என் சாப்பாடு ஊழியத்தில் வருது, அவன் சீயை தொடுறான், இது சீன்னு நான் சொல்லக்கூடாதா? நகை சரியாக தப்பா, அது வேற டிபேட். ஆனால் எனக்கு நகை சீ என்று தெரியும் போது, அதை சீ என்று தெரியும் போது, ஒரு அன்பின் நிமித்தமாக, உபதேசத்தை கூட விட்டுருங்க, ஒரு அன்பின் நிமித்தமாக என்கிட்ட வர ஒரு காணிக்கை கொடுக்கானோ கொடுக்கலையோ, அம்மா இது சீமா, நான் சீனு தான் விட்டுட்டேன், இதை எடுத்து நீ கழுத்தில் பூசாத. சொன்னா தப்பாயா? சொன்னா தப்பா? பவுல் சொல்றாரு, பிரயோஜனமானவர்கள் ஒன்றையும் மறைக்காமல் சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற அவபக்தி உள்ள மனுஷன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு, நான் 85-86 அந்த காலகட்டமாக இருக்கும், அருமையான ஒரு தேவ ஊழியன், என்னை நேசிக்கிறவர், நான் அவர் அதிகமாக நேசிப்பேன். அந்த சகோதர நல்ல எவாஞ்சலிஸ்ட், இன்றைக்கும் அவர் தெரிந்த சத்தியத்தில் வைராக்கியம் பாராட்டுகிறோம். பெரியார் தடலில் ஒரு மீட்டிங், அண்ணா கண்டிப்பாக ஒரு நாளாக அதை நீங்கள் வரணுன்னு, அண்ணா கண்டிப்பாக ஒரு நாளாக அதை நீங்கள் வரணுன்னேன்னார். நான் பொதுவாக அப்படி பொதுக்கூட்டங்களுக்கு போய் பழக்கம் கிடையாது, அவர் கூப்பிட்டதுனால அவருக்காக இன்றைக்கு நான் பெரியார் தடல் போயிருந்தேன். ஆனால் அன்றைக்கு ஒரு சின்ன மாற்றம் ஆயிற்று, அவருக்கு பதிலாக இன்னொரு அன்றைக்கு செய்தி கொடுக்குறேன். செய்தி கொடுக்கும்போது ரட்சிப்பை பற்றி பேசிட்டு நடந்த சம்பவம் கடைசியில் சொல்கிறாரு, இது மாத்திரம்தான் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது, அதை நான் சொல்ல மாட்டேன், நாளைக்கு தம்பி இன்னார் சொல்லுவார். ஏ, நீ சொன்ன மார்க்கெட் போயிருமா? நீ சொன்ன கடவுள் அடிச்சிருவாரா? பிரியமானவர், எனக்கு பிரயோஜனம் தெரியுமானா அதை நான் வெளிப்படுத்துவேன். சத்தியத்தை மறைக்கக்கூடாது, சத்தியத்தை விற்கக்கூடாது, சத்தியத்தை வாங்கணும்.
ஐந்தாவதாக எப்படி நம்மை உத்தமராக விளங்க பண்ண வேண்டும்? சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனால் தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். தேவனுக்கு முன்பாக மனுஷர் எங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்றல்ல, தெய்வ காரியங்களில் மனுஷர் எங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள். தேவனுக்கு முன்பாக மற்றைய மனசு என்னை பற்றி என்ன சொல்லு, அவன் என்ன சொன்னான் எனக்கு என்ன, அவன் என்னை பற்றி என்ன நினச்சா எனக்கு என்ன, அப்படி இருக்கக்கூடாது. நம்ம பகைக்கிறவங்க, நம்ம தப்பாக நினைக்கிறவங்க தேவனுக்கு முன்பாக அவங்க மனது நம்மை கொடுக்கிற சாட்சி, அப்படி நம்மை உத்தமர்கள் என்று விளங்க பண்ண வேண்டும். அப்போ இந்த உண்மை ஒளி, இப்படிப்பட்ட ஊழியத்தை உடைய நாம் எல்லா கிறிஸ்தவர்களும் தங்களை கிறிஸ்து உடையவர்களாக விளங்க பண்ணணும். ரெண்டாவது, ஊழியம் செய்கிற நாம் எந்த விதத்திலையும் இந்த ஊழியம் கொற்றுப்போகாதபடிக்கு தேவ ஊழியர்களாக விளங்க பண்ணணும். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடைய நாம் வெட்கமான அந்தரங்க கிரியைகளை வெறுத்து தந்திரமாய் நடவாமல், மூன்றாவது என்ன, தேவ வசனத்தை புரட்டாமல் சத்தியத்தை வெளிப்படுத்தி எல்லாருடைய மனசாட்சிக்கும், தேவனுக்கு முன்பாக எல்லாருடைய மனசாட்சிக்கும் நம்மை உத்தமர் என்று விளங்க பண்ணணும். எப்படியாவது காட்டி கொடுக்கணும். தீர்மானம் பண்ண கிருபை உள்ளவங்க தீர்மானம் பண்ணுங்க, அப்படி ஒரு லைஃப் முடியுமா, அந்த லைஃப்பை நோக்கி ப்ரொடியூஸ் ப்ரொசீட் பண்ணுவோம். ரேவர் வசனத்தை உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும்படி வாசித்து முடிக்கிறேன். 110 சங்கீதம் 2 வசனம் என்று நினைக்கிறேன். 110:2, கர்த்தர் சியோனில் இருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். கர்த்தர் 1 வசனத்துல இருந்தே வாசித்தார். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சியோனில் இருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். கர்த்தர் சியோனில் இருந்து தமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். உமது பராக்கிரமத்தின் நாளிலே, பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம இந்த பரிசுத்தத்துக்கு நான் நடத்தி கொண்டே இருக்கிறேன். இப்பொழுதே தேவ பிள்ளைகளாக இருக்கும், அவருடைய ஆவியினாலே நடத்தப்படுவோமே. ஆனால் ரோமர் 8:14, அவருடைய குமாரராக இருக்கும். தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவ குமாரராய் தேவ குமாரத்திகளாக இருக்கிறோம். சங்கீதம் 82 சொல்லியிருக்கு, தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் தேவர்கள் என்று சொல்லியிருக்கு. யோவான் 10:34 இயேசு சொல்லுகிறார், அப்படி வேதம் தவறாது இருக்க, வேதம் தவறாது இருக்க உங்களை பார்த்து தேவர்கள் என்று சொன்னதில் வேதம் தவறவில்லை. தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரன் யாரு, தேவன். பயமாக இருக்கு, பன்மையில் தேவர்கள்னு சொல்லிடுவோம். நான் தேவன் என்று சொல்ல பயமாக இருக்கும், நான் தேவன் என்று சொல்ல பயமாக இருக்கும். ஆனால் இயேசு சொல்ல வேத வசனம் தவறாது இருக்க, வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களையே தேவர்கள் என்று சொல்லியிருக்கும். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களையே வேத வசனம் தேவர்கள் என்று சொல்லியிருக்க, வேத வசனமும் தவறாது இருக்க, அந்த வார்த்தையாகிய இயேசுவையே ஏற்றுக்கொண்ட நம்மை தேவர்கள் சொன்ன தப்பா? அப்படி நம்ம ஜீவிக்கணும். ஆனால் அது ஆகுமா? கண்டிப்பா ஆகும். அதனால என்ன சொல்றாரு, அவர் தம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும், கர்த்தருடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள். பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய், விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய். அந்த பணி எங்க இருந்துச்சு, அப்படியே ஒரு கர்ப்பத்துக்குள்ள இருந்துச்சு. எந்த கற்பத்துக்குள்ள, இருளின் கற்பத்துக்குள்ள இருந்துச்சு. யாரும் பார்க்கல. கர்த்தர் இருளை தமக்கு மறைவிடமாக்கினா சொல்லிக்கிட்டே போல நேரமாயிடும். அவருடைய கற்பத்துக்குள்ள அந்த பணி இருந்துச்சு. காலையில் நீதியின் சூரியன் உதிக்கும் போது அந்த பணி பிறக்குது. விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கிற பணி, அதான் ஃபஸ்ட் இந்த பூமிக்கு வருது அந்த பணி.
அந்த பனியில் தூசி இல்லை, அந்த பனியில் மாசு இல்லை, அந்த பனியில் அழுக்கு இல்லை, சுத்தமான பனி, எந்த மாசு எந்த அழுக்கு இல்லாத ஒரு பனி. எப்படி அந்த பனி பிறக்குதோ அதே போல் கர்த்தருடைய பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய யவன ஜனம் பிறக்கும். அதுதான் பார்க்குறோம், கரை தீரை புழையற்ற பரிசுத்தவான்களாக அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையின்படியே நம்முடைய சாவுக்கேதுவான சரீரத்தை, நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்வார். உங்களை வலுவாதபடி காக்கும், உங்களை வலுவாதபடி காக்கும். யூதா தம்முடைய மகிமையான சன்னிதானத்தில் உங்களை மிகுந்த மாசற்றவர்களாய் மிகுந்த மகிமை உடையவர்களாய் நிறுத்தவும் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதனால் ஐயோ இதெல்லாம் எங்களால் முடியாதுன்னு நினைக்காதீங்க, அதுக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர், என்னுடைய சரீரத்தில் நம்முடைய ஜீவன் விளங்குவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். எப்படி ஆகிலும் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நான் தேவ ஊழியன் என்று என்னை விளங்க பண்ண ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இப்படிப்பட்ட மகிமையான ஊழியத்தை உடைய நான் உம்மிடத்தில் இரக்கம் பெற்றிருக்கிறபடியால் சோர்ந்து போகாமல் என்னை உத்தமன் என்று விளங்க பண்ண நான் ஒப்பு கொடுக்கிறேன். எப்படி உத்தமன் என்று? பிரியமானவர்களே, நான் வெட்கமான அந்தரங்க கிரியையை வெறுத்து வசனத்தை, வேத வசனத்தை புரட்டாம சத்தியத்தை வெளிப்படுத்தி எல்லாருடைய மனசாட்சிக்கு முன்பாக தந்திரமாய் நடவாமல் என்னை உத்தமன் என்று விளங்க பண்ண தீர்மானிக்கு. தீர்மானத்தோடு கூட நம்ம ஜெபம் பண்ணுமா, கர்த்தர் இந்த கிருபையை நம்மள பெருக பண்ணும்படியாக. இன்னைக்கு யாரையும் நான் லீட் பண்ண சொல்ல, இருக்கிற இடத்துல ஜபிக்க விரும்புகிறவங்க ஒரு சில வினாடிகள் டைம் எடுத்து ஜபிங்க பார்க்கல, அப்படியே அமைதியாக ஜபிங்க. ஆண்டவர், இந்த மெசேஜ் நான் எனக்காக எடுக்கிறேன், நான் எனக்காக எடுக்கிறேன். ஆண்டவர், எப்படி ஆகல என்ன, என் சரீரத்தில் கிறிஸ்துவின் ஜீவனை நான் காட்டி கொடுக்கணும். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு எப்படி ஆகல என்ன, எல்லோரும் ஃப்ராடுன்னு சொல்கிறாங்க, எத்தர்ன்னு சொல்கிறாங்க, தூற்றுறாங்க, நல்லா வேலை வெட்டி இல்லாத பயங்கிறாங்க. எல்லாருக்கும் முன்பாக என்ன, ஒரு தேவ ஊழியனாக விளங்க பண்ணணும். ஏதோ சும்மா நான் சிஎஸ்ஐ விட்டேன், ஹிந்து விட்டேன், வேலையை விட்டேன், பிழைப்புக்கு வேறு வழி இல்லாமல் வந்துட்டேன்றன்னு யாரும் நினைக்கக்கூடாது. ஐயா, நீர் என்னை அழைத்தீர், நம்முடைய ஊழியன் என்று என்னை விளங்க பண்ணணும். மூன்றாவதாக, ஆண்டவர் வெட்கமான அந்தரங்க கிரியையை வெறுத்து தந்திரமாய் நடவாமல் வேத வசனத்தை புரட்டாமல் சத்தியத்தை வெளிப்படுத்தி மற்றைய மனசாட்சிக்கு தேவனுக்கு முன்பாக என்னை உத்தமன் என்று விளங்க பண்ண உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே விடிய காலத்து கற்பத்திலே பிறக்கும் பனியை போல மாசு தூசி அழுக்கு இல்லாமல் அன்றைக்கு நான் வெளிப்படணும். ஹல்லேலூயா. உண்மையாய் கர்த்தர் அந்த கிருபை தருகிறார் என்று விசுவாசித்து கிருபையை பற்றி கொண்டு தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி. இந்த சத்தியம் உங்களுக்கு சத்தியமாக தெரியும் என்று நீங்களும் நான்கு ஊழியர்களை கூப்பிட்டு இந்த சத்தியத்தின் சத்தம் அந்த இடங்களில் தெண்ணிக்கும்படியாக நீங்கள் பேசுங்க. சத்தியத்தை சொல்லுங்க, இதான்ப்பா ஊழியம், இப்படி தான் நம்மளை காட்டி கொடுக்கணும் என்று யார் யாருக்கு சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பா. பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய பரிசுத்த கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். தேவரே, இந்த மகிமையான ஊழியம் குற்றஞ்சாட்டப்படாதபடிக்கு, எங்கள் நிமித்தமாக ஆண்டவரே உம்முடைய நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு, ஊழியம் தூஷிக்கப்படாதபடிக்கு, தேவரே உம்முடைய மகிமை ஆண்டவரே சுவாமி அப்பா தூஷிக்கப்படாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே சுவாமி இந்த நாட்களில் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதர்ஸ் மே பட் யூ ஷெல் நாட், ஐ ஷெல் நாட் அப்படிங்கிற ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே வார்த்தையின்படி மற்றவர்கள் எப்படியாக இருந்தாலும் நாங்கள் தேவனுக்கு முன்பாக மற்றவருடைய மனசாட்சிகளுக்கு முன்பாக ஆண்டவரே குற்றமில்லாதவர்களாக உத்தமர்களாக விளங்க வேண்டும் என்ற ஆண்டவரே எச்சரிப்பும் ஜாக்கிரதை எங்களுக்கு இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கணும் சுவாமி.
காலம் கடந்து போகிறது ஐயா, எங்கள் நாட்களும் கடந்து போகின்றன. தேவரீரே, எங்களுக்கு வேண்டிய கிருபைய இரக்கங்களை நீர் கட்டளையிடுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்றவர்களுக்கு முன்பாக ஆண்டவரே தேவ நாமம் மையப்படும்படியாய், ஆண்டவரே இந்த ஊழியம் குற்றஞ்சாட்டப்படாதபடிக்கு ஆண்டவரே தேவ ஆண்டவரே சுவிசேஷம் அலங்கரிக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே சுவாமி எங்களுடைய வார்த்தையிலே எங்களுடைய எண்ணங்களிலே எங்களுடைய அந்தரங்க ஆண்டவரே சுவாமி காரியங்களிலும் கொடுக்கல் வாங்கல் நடை உடை பேச்சு போக்குவரவு எல்லாவற்றிலும் ஆண்டவரே சுவாமி அப்பா ஒரு தெய்வ பயம் இருக்கத்தக்கதாக, தேவனுடைய ஆண்டவரே சுவாமி வழிநடத்தலும் பாதுகாப்பும் இருக்கத்தக்கதாக ஆண்டவரே உங்களுக்கு பயப்படுகிற உங்களுடைய வசனத்துக்கு முன்பாக நடுங்குகிற அனுபவத்தை எங்களுக்கு கட்டளை விடுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் ஊழியக்காரிகளுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய சத்தியத்தை நீர் எங்களுக்கு பேசுகிற ஆண்டவரே இந்த பாக்கியத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதனாலே நீர் எங்களை நேசிக்கிறீர் என்றும் எங்களை நீர் ஊன்ற கட்டுகிறீர் என்றும் எங்களை கொண்டு ஆண்டவர் உம்முடைய மகிமை இன்னும் விளங்கச் செய்ய விரும்புகிறீர் என்பதற்காக நாங்கள் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒருவர் ஒருவர் நாங்கள் நேசிக்க கனம் பண்ண ஆண்டவரே சுவாமி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் கர்த்தருக்குள் நாங்கள் ஆண்டவரை இருக்க ஊழியம் செய்ய எங்களை விட மற்றவர்கள் ஆண்டவரே அதிக முக்கியமானவர்கள் என்று நாங்கள் மற்றவர்களுக்காகவைகளையும் நாங்கள் ஆண்டவரை சிந்திக்க உதவி செய்யுமா ஜபிக்கிறோம். வேண்டிய தாழ்மை கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஆண்டவரே சுவாமி எங்களுக்கு நீர் கட்டளை வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பல்லாங்காய் தோன்றிய எல்லாவற்றையும் விட்டு விலகி தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே சுவாமி எங்களை நிறுத்தி நாங்கள் ஊழியம் செய்ய எங்களுக்கு வேண்டிய கிருபை தர வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த அருமையான ஆண்டவரே நேரத்துக்காக ஊழியக்காரர்களுக்காக நன்றி செலுத்தின சுவாமி. மகனை இரத்த கோட்டைக்குள்ளார மறைத்து உம்முடைய ஆண்டவரே பிரியமும் உம்முடைய வழிநடத்தலும் என்றென்றுமாய் மகனோடு இருக்கும்படியாகும். இன்னும் அநேகருக்கு ஆசுரமாக இருக்கத்தக்கதாக நீ உதவி செய்யுமாய் ஜெபிக்கிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அநேக ஆயிரங்களுக்கு ஆண்டவர் இதே போல ஆண்டவர் ஆசீர்வாதமே மாற நீ கர்த்தர் உதவி செய்யுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உங்களுடைய பரிசுத்தத்தில் மீண்டுமாய் ஒப்பு கொடுக்குறோம். நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுவதாக ஆண்டவர் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆண்டவரே சுவாமி எங்களை ஊழியங்களையும் ஆண்டவரை விசுவாசிகளையும் உங்களுடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய மகிமை விளங்குவதாக, உங்களுடைய ஜீவன் வெளிப்படுவதாக ஆண்டவரே சுவாமி நீர் ஆண்டவரே மகிழ்வீராக. உங்களுடைய இருதயம் ஆண்டவரே மகிழ்வதாக. ஆண்டவரே எங்கள் நிமித்தமாக நீர் பெருமைப்படுவீராக. கனமகிமை எல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.